உஷாவை சந்தோஷ் சமாதானப்படுத்தியதும் வீட்டில் உள்ள அனைவரும் ஃபங்க்ஷனிற்கு ரெடியாவதற்காக அவரவர் வேலையில் மும்பரமாக இருந்தார்கள். ஃபங்க்ஷனிற்கு சந்தோஷ் எல்லோ கலர் கேஷுவல் ஷர்ட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸும் அணிந்து கொள்ள, ரோஜா அவனுடைய டிரெஸ்ஸிற்கு மேட்சாக ப்ளூ கலர் சில்க் சாரியை உடுத்தியிருந்தாள். அவர்கள் இருவரும் ஜோடியாக படியிலிருந்து இறங்குவதை காதம்பரியும் மோகனும் மெய் சிலர்த்து பார்த்து கொண்டிருக்க உஷாவிற்கோ வெறுப்பு தலைக்கு ஏறியது. அருண் ஒயிட் கலர் ஷர்ட்டும் ஜீன்ஸும் என்றிருக்க ஆர்த்தி ப்ளூ கலரில் கிராண்டான சல்வாரும் அணிந்து கொண்டு வந்தாள். அதை பார்த்த காதம்பரி, ஏன் ஆர்த்தி நீயும் ரோஜா மாதிரி சாரி கட்டிட்டு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று கேட்டார். ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கடா இவங்களோட புராணத்தை, என்ன சொல்லி சமாளிக்கிறது, எல்லாம் என் தலை எழுத்து, இவங்க கிட்ட கேட்டுட்டு தான் ட்ரெஸ் போடணும் போல இருக்கு, எனக்கு பிடிச்சதுன்னு நான் எதையுமே செஞ்சிட கூடாது என்று ஆர்த்தி மனதிற்குள் புலம்பினாள். இல்லாத அது காம்பையர் பண்ண இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைச்சுதான் நான் என்று ஆர்த்தி வார்த்தைகளை மென்று முழுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய தவிப்பை பார்த்த அருண் முதல் தடவையாக அனைவரது முன்னிலையிலும், இல்ல பெரியமா ஆர்த்திக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்க சொல்லி நான் தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன் என்று அருண் கூறவும், என்னடா இது, இது கனவா இல்ல நிஜமா, இவரா நமக்கு சப்போர்ட் பண்றாரு என்று ஆர்த்தி வியப்புடன் அருணை பார்த்து கொண்டிருந்தாள். ஆர்த்தியை அருண் விட்டு கொடுக்காமல் அனைவரின் முன்னிலையிலும் பேசுவதை பார்த்ததும் ரோஜாவிற்கும் சந்தோஷமாக இருந்தது. ஸ்வேதாவை தவிர வீட்டில் உள்ள அனைவரும் ரெடியாகி ஒன்று சேர்ந்திருந்த போது உஷா, எங்க இந்த பொண்ணு, ஸ்வேதா இன்னும் ரெடி ஆகலையா, ஆர்த்தி போய் அவளை கூட்டிட்டு வா என்று கூறினார். சரிங்கத்த என்று ஆர்த்தியும் மேலே ஸ்வேதாவின் அறைக்கு சென்றாள். ஆர்த்தி ஸ்வேதாவின் ரூமை தட்டுவதற்காக சென்ற அதே தருணம் ஸ்வேதாவும் அவளுடைய ரூமை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். ஸ்வேதா ஒரு ஷார்ட் ஸ்லீவ்லெஸ் டாப்பும் பலாசோவும் அணிந்திருந்த நிலையில் நின்று கொண்டிருந்தாள். அவளது பலாசோ மிகவும் டிரான்ஸ்பரண்டாக இருந்தது. அவளது கால்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அது இருந்தது. அவளது டிரெஸ்ஸை பார்த்ததும் காதம்பரி ஆத்திரமடைந்தார். ஆனால் அவர் எதுவும் சொல்லும் முன் உஷா, ஸ்வேதா என்ன ட்ரெஸ் இது, ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போக முடியாது, போ போய் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா என்று கூறினார். இப்படியே 15 நிமிடங்கள் ஓடியது. காதம்பரி உஷாவை பார்த்து, உன்னோட பொண்ணு எப்பதான் வருவா என்று கேட்டார். காதம்பரிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் உஷா ஸ்வேதாவின் ரூமையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஸ்வேதா ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸும் ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட்டும் அணிந்து வந்தாள். ஷர்ட்டின் முன்பக்கம் டீப் நெக்காக இருந்ததால் காதம்பரியால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எல்லோரின் முன்னிலையிலும், ஸ்வேதா என்ன ட்ரெஸ் இதெல்லாம், எங்க பார்த்தாலும் கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கு, இதெல்லாத்தையும் நீ எப்படி அலோ பண்ற உஷா, உன்னோட பொண்ண நீ என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க, இனி உன்னோட பொண்ண நம்மளால எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நேரடியா மோதாம உன்னையும் என்னுடைய ட்ரெடிஷனல் வேல்யூவையும் வெறிக்கடிக்கிறதுக்காகவே தான் உன்னோட பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறப்போ என்னோட முகத்துல அடிச்சாப்ல இருக்கு, நான் சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், என்னால இதை எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்க முடியல என்று காதம்பரி தொடர்ந்து கத்திக் கொண்டிருப்பதை பார்த்ததும் ஸ்வேதாவிற்கு காதம்பரியை விட அவளது அம்மாவின் மீதே கோபம் அதிகமாக வந்தது. உஷா எதுவும் பேசாமல் தன்னுடைய அக்காவிற்கு பயந்து அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் ஸ்வேதா காதம்பரியை பார்த்து, பெரியம்மா அவ்வளவுதான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க என்று கத்தினாள். கத்தியவள் காதம்பரியை அமைதியாக இருக்கும்படி கையால் சைகை செய்தாள். அவளது பாடி லாங்குவேஜை பார்த்து காதம்பரி உட்பட மோகன் உஷா என வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் தங்களது இடத்தை விட்டு எழுந்து நின்றனர். நிலைமையை அமைதிப்படுத்த முயன்ற ரோஜா ஸ்வேதாவிடம் சென்று அவள் தோள்களில் கைகளை வைத்தாள். ஸ்வேதா பெரியவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க நம்ம எல்லாரையும் விட வயசுல பெரியவங்க என்று ரோஜா கூறினாள். ரோஜா பேசி முடிப்பதற்குள் ஸ்வேதா அவளின் மீதிருந்த ரோஜாவின் கையை விலக்கி, அண்ணி நான் எதுவும் தப்பு பண்ணலையே, அவங்க நம்ம எல்லாருக்கும் மூத்தவங்க தான், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது எனக்கும் தெரியும், ஆனா ஒருத்தங்களுடைய டிரெஸ் அது அவங்க கம்ஃபர்ட்டுக்கு தான் போட முடியும், எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்களோ
இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் என்னைக்குமே இருக்க முடியாது. அப்படி நடிக்க மட்டும்தான் முடியுமே தவிர அது உண்மையா இருக்காது. ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாதா என்ன? ஸ்வேதா இப்படி கத்துவதை பார்த்த உஷா அவள் அருகில் சென்று அவளை அமைதிப்படுத்த முயன்றார். ஸ்வேதாவின் பேச்சில் கோபமடைந்த காதம்பரி, ஸ்வேதா, என்னோட ட்ரெடிஷனல் பழக்கத்தை நான் யார்கிட்டயும் திணிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. டிரெஸ் அப்படிங்கறது நமக்கு புடிச்சதா மட்டும் இருக்க கூடாது, அது நாம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும். அத வச்சுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் என்று பேசிவிட்டு அங்கே நிற்க பிடிக்காமல் காதம்பரி தன் அறைக்கு திரும்பினார். ஸ்வேதாவை முறைத்துவிட்டு உஷாவும் தன் அறைக்கு சென்றார். நிலைமை சரியாக இல்லாததால் ஃபங்க்ஷனை கேன்சல் செய்துவிட்டு பொங்கல் கிப்டை ஜெனரல் மேனேஜரையே அனைவருக்கும் கொடுத்து விடும்படி அருண் அவருக்கு கால் செய்தான். அந்த சூழ்நிலையில் அதுதான் சரி என்று சந்தோஷிற்கும் தோன்றியது. அதனால் அவனும் அமைதியாக இருந்தான். உஷா காதம்பரியின் அறைக்கு சென்றாள். ரோஜாவும் சந்தோஷும் ஒரு பக்கம், ஆர்த்தியும் அருணும் மறுபக்கம் என நிலைமை மோசமானதை நினைத்து கனத்த மனதுடன் தங்கள் அறைக்கு சென்றனர். மோகன் சோகமாக ஹாலில் இருந்த சோபாவில் உட்கார்ந்து கொண்டார். இதற்கிடையில் காதம்பரியின் அறையில் நீண்ட நேரம் உஷா காதம்பரியுடன் தர்க்கம் செய்ய முயன்றாள். ஆனால் காதம்பரி வீட்டை விட்டு வெளியேறுவதில் பிடிவாதமாக இருந்தார். மறுநாள் காலையில் தான் கிளம்புவது என்று முடிவு செய்திருந்தார் காதம்பரி. அவர் எதையும் கேட்க தயாராக இல்லை. முயற்சி தோல்வியடைந்த பிறகு உஷா ஸ்வேதாவின் அறைக்கு சென்றாள். அங்கு ஸ்வேதாவின் ரூமில் பொருட்கள் அனைத்தும் சிதறடிக்கப்பட்டிருந்ததை கண்டு தன்னுடைய மகள் கோபத்தில் தான் இவ்வாறு செய்திருக்கிறாள் என்று உஷா புரிந்து கொண்டார். மிகவும் பணிவாக உஷா அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். ஸ்வேதாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. நடந்தவைக்கு பிறகு மிகவும் கோபமாக இருந்தாள் ஸ்வேதா. ஸ்வேதா உஷாவை பார்த்து, அம்மா நீங்க ஏமா எதுவுமே பேசாம அமைதியா இருந்தீங்க. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை மதிக்கணும், ஆனா அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா. என்னால இதெல்லாம் டாலரேட் பண்ண முடியாது. எப்பவும் போல நீங்க அவங்க முன்னாடி வாயை மூடிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க என்று கூறினாள் ஸ்வேதா. அப்போது ரோஜா அங்கே வந்து, ஸ்வேதா அத்த டின்னர் ரெடி என்று அழைத்தாள். நீ போ, நாங்க வரோம் என்று தேவையே இல்லாமல் ரோஜாவின் மீது வெறுப்பை காட்டினார் உஷா. டைனிங் டேபிளில் காதம்பரியை தவிர அனைவரும் இரவு உணவு சாப்பிடுவதற்காக உட்கார்ந்திருந்தனர். உஷா, நாம தான் நம்ம பசங்களுக்கு எப்படி பேசணும்னு கத்துக் கொடுக்க தவறிட்டோம். வீட்டுக்கு வர கெஸ்ட் கிட்ட எப்படி பேசணும்னு நாம நம்ம பசங்களுக்கு திரும்ப சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஆல் ரைட், நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன் என்று கூறியவர் சேரிலிருந்து எழுந்திருக்க முற்பட்டார். மாமா நீங்க இருங்க, நான் போய் அத்தைய அழைச்சிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க என்று ரோஜா கூறினாள். ஐயோ, இந்த ரணக்களத்திலயும் இவ எப்படி ஸ்கோர் பண்ணலான்னு பாக்குற பாரு. போடி போ, நீ அந்த அம்மா கிட்ட நல்லா மூக்கு அடிபட்டுதான் வரப்போற என்று ஆர்த்தி மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ரோஜா அவ்வாறு சொல்லிவிட்டு காதம்பரியின் அறைக்கு செல்லவே அங்கிருந்த அனைவரும் ஒட்டுமொத்தமாக சந்தோஷை பார்த்தனர். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த சந்தோஷ் உடனே எழுந்து ரோஜாவின் பின்னால் நடந்து சென்றான். அதான பாத்த, எங்க பொண்டாட்டிய இவர தனியா அனுப்பிடுவாரோன்னு, உடனே போறத பாரு என்று ஆர்த்தி மனதிற்குள் பொறுமினாள். அப்போது மோகன் டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்தபடியே ஸ்வேதாவை பார்த்து, ஸ்வேதா நீ அப்பா சொன்னா கேப்பதான, பெரியம்மா வந்ததும் அவங்க கிட்ட நீ சாரி கேளு என்றார் மோகன். அப்பாவின் மீது பாசம் கொண்ட ஸ்வேதாவும் இதற்கு மேல் இந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் என்று முடிவு செய்தவளாக, ஓகே டாடி, அம்மாக்காகவும் உங்களுக்காகவும் நான் கேக்குறேன் என்றாள். அப்போதுதான் உஷாவிற்கும் நிம்மதியாக இருந்தது. மறுபுறம் ரோஜா காதம்பரியை சமாதானம் செய்ய முயன்றாள். சந்தோஷ் அறையின் வாசலிலேயே நின்று எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தான். பெரியத்த, நீங்களே இங்க மேல கோவப்பட்டா நாங்க எங்க போறது? நாங்க எல்லாரும் உங்களோட குழந்தைங்க தானே. நாங்க தப்பு பண்ணா நீங்க தானே எங்களுடைய காதை பிடிச்சு திருகி எங்களை திருத்தணும். எங்களை நீங்க தானே கைட் பண்ணணும். அவ ரொம்ப வருஷம் ஃபாரின்லயே இருந்ததுனால நம்ம நாட்டோட கல்ச்சர் அவளுக்கு இல்லாம போச்சு, அவ்வளவுதான். அவ சின்ன பொண்ணு தானே அத்த, நாம தான் அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அவளே அவளோட தப்ப ரியலைஸ் பண்ணதும் அவ உங்ககிட்ட வந்து பேசுவா பாருங்களேன்.
என்று கூறினாள் ரோஜா. ரோஜா, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் இல்லன்னு சொல்லல, ஆனா ஸ்வேதா வாயில அப்படி கைய வச்சு சொன்னது சரின்னு நீ நினைக்கிறியா? அத நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பெரியத்த, அவ ஏன் உங்களை அவமானப்படுத்த போறா? அது அவளோட நோக்கமே இல்ல. அவ செஞ்சது அந்த டைம்ல அவளுடைய ரியாக்ஷன், அவ்வளவுதான். இத நீங்க ரொம்ப மனசுல எடுத்துக்காதீங்க. நடந்ததுல உங்க தப்பு எதுவுமே இல்ல, ஸ்வேதாவோட தப்பும் இல்ல. ஸ்வேதா உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. அவ இவ்ளோ நாள் ஃபாரின்ல இருந்ததுனால அவளுக்கு நம்மளோட கல்ச்சர்ல அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறதுக்கு நாம தானே அவளுக்கு கத்து கொடுக்கணும். ரோஜா பேசி முடித்ததும் காதம்பரி ரோஜாவின் தலையை வருடினார். அவர் முகத்தில் இப்போது புன்னகை இருந்தது. ரோஜாவை மிகுந்த அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார். மருமகளே, நீ எல்லாருடைய மனசையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நீ எனக்கே இப்ப மாமியாராயிட்ட. இதை கேட்டு சந்தோஷும் ரோஜாவும் சிரிக்க ஆரம்பித்தனர். சந்தோஷ் உள்ளே நுழைந்து வேடிக்கையாக, அப்போ மாமியாரோ மாமியாருக்கு மாமியாரும் சாப்பிட வரீங்களா? இப்ப போய் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப சாப்பிட போலனா என்னோட வயிற்றுல இருக்க எலி பசியில சூசைட் பண்ணிக்கும் என்று சந்தோஷ் கூறினான். காதம்பரி சிரித்துக் கொண்டே ரோஜா மற்றும் சந்தோஷின் கைகளை பிடித்தபடி டைனிங் டேபிளுக்கு வந்தார். வந்த உடனேயே மோகன் கேட்டபடியே ஸ்வேதா எழுந்து காதம்பரியின் கால்களை தொட்டாள். அவரிடம் மன்னிப்பும் கேட்டாள். அப்போது ரோஜாவை பார்த்த காதம்பரி கொஞ்சம் சிரித்துவிட்டு ஸ்வேதாவை ஆசிர்வதித்து தழுவினார். இரவு உணவு முடிந்ததும் அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றனர். காதம்பரி சமாதானம் அடைந்ததில் ஸ்வேதாவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. காதம்பரியை சமாதானப்படுத்தியது அம்மாவா அல்லது ரோஜாவா என்பதை அவள் உண்மையில் பொருட்படுத்தவில்லை. ஆனால் நடந்த அனைத்தையும் உஷா மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய மகளின் மகிழ்ச்சிக்கு முன்னால் அவர் எதுவும் பேசவில்லை. ஆனால் ரோஜா எவ்வளவு விரைவாக காதம்பரியை சமாதானப்படுத்தினாள் என்பதை அவர் கவனிக்கவே செய்தாள். எல்லோரும் தங்கள் அறைக்கு திரும்பி சென்றனர். ஆனால் ஆர்த்தியின் மனதில் பூகம்பம் வெடித்தது. எப்படி இந்த ரோஜா இது எல்லாத்தையும் செய்யறா? நான் இந்த ஸ்வேதாக்கு எவ்வளவு செஞ்சேன், ஆனா ஒரு செகண்ட்ல இவ எல்லாத்தையும் மாத்திட்டாளே. இத நான் சும்மாவே விடமாட்டேன். எனக்கு கிடைச்ச துருப்பு சீட்டே இந்த ஸ்வேதா தான். இவளை நாம விட்டோம், அவ்வளவுதான் என்று ஆர்த்தி மனதிற்குள் நினைத்து கொண்டாள். நடந்ததை நினைத்து கொண்டு உஷாவும் அவர்களது அறைக்கு வெளியே இருந்த சோபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவளை பார்த்ததும் ஆர்த்தி இதுதான் சான்ஸ் என்று மனதிற்குள் நினைத்தவாறு அவரை நெருங்கினாள். என்ன சாத்த, இன்னும் தூங்கல என்று ஆர்த்தி கேட்டாள். ஒன்னும் ஆகல, சும்மாதான் இங்க உட்கார்ந்துருக்கேன். நீ போய் தூங்கு, குட் நைட் என்றார் உஷா. அத்த, என்னதா இருந்தாலும் இன்னைக்கு ரோஜா அக்கா அப்படி செஞ்சிருக்க கூடாது. அவங்க தெரியாம செஞ்சிருந்தாலும் உங்களை இன்சல்ட் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு என்று ஆர்த்தி உஷாவிடம் கூறினாள். உஷா திரும்பி ஆர்த்தியை பார்த்தார். அவள் என்ன சொல்ல விரும்புகிறாள் என்பது உஷாவிற்கு தெளிவாகவே புரிந்தது. ஆர்த்தி உஷாவின் அருகில் வந்து மிகவும் அன்புடன், அத்த, பெரியத்தைய சமாதானப்படுத்த மாமா தானே போனாரு. ஆனா இவ எல்லார்கிட்டயும் தான் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இப்படி முந்திக்கிட்டு போனா. நீங்களே பாத்தீங்க தானே நான் என்ன சொல்ல வரேன்னு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று ஆர்த்தி கூறினாள். உஷாவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்தபோது ஆர்த்திக்கு பந்து தனது கோட்டில் இருப்பதை புரிந்து கொண்டாள். ஆர்த்தி, உன்னோட வேலையில நீ தெளிவாயிரு, அது போதும். அப்பதான் நீ காதம்பரி அக்கா கிட்ட திட்டு வாங்க மாட்ட. ரோஜாவை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையில மட்டும் கவனமாறு, அது போதும் என்று உஷா கூறினார். உஷாவின் வார்த்தையை கேட்டதும் ஆர்த்திக்கு நிம்மதியாக இருந்தது. அவளுடைய முயற்சிகள் வீணாகவில்லை என்று அவளுக்கு புரிந்தது. அவள் எரியும் நெருப்பில் எண்ணெயை சேர்த்தாள். எரிமலை வெடிக்கும் வரை அவள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இன்றுதான் முதல் முறையாக திட்டிய பிறகும் கூட ஆர்த்தி மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் தனக்குள் சிரித்துக் கொண்டு, சாரி அத்த, குட் நைட் என்று கூறினாள். பின் தன் அறைக்கு சென்றாள். அந்த ரோஜாவ நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். அவளோட லிமிட்ட அவ இன்னைக்கு ரொம்ப கிராஸ் பண்ணிட்டா என்று காரணமே இல்லாமல் ரோஜாவின் மீது வெறுப்பை வெளிப்படுத்திய உஷா மனதிற்குள் இதையெல்லாம் நினைத்தவளாக தன் அறைக்குள் சென்றார். நேரடியாக எதிர்க்கும் உஷாவிற்கும் மறைமுகமாக எதிர்க்கும் ஆர்த்திக்கும் இடையில் சிக்கிய ரோஜாவின் நிலை என்னவாகும்?
அத்தியாயம் 87. சந்தோஷும் ரோஜாவும் அறையின் உள்ளே நுழைந்ததும் சந்தோஷ் கதவை மூடிவிட்டு ரோஜாவை மிக இறுக்கமாக தன் கைகளில் பிடித்தான். சந்தோஷ் திடீரென வெளிப்படையாக மாறுவதை பார்த்த ரோஜா அதிர்ச்சியடைந்தாள். என்ன சந்தோஷ், இன்னைக்கு சார் கொஞ்சம் கூடவே ரொமான்டிக்கா இருக்க மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சொல்லுங்க அது என்ன? ரோஜா சொன்னதை கேட்டு சற்று கோபமடைந்த சந்தோஷ் அவளை விட்டு சிறிது நகர்ந்து, ஓ, நான் ஒரு டிடெக்டிவ மேரேஜ் பண்ணிருக்கேன் போல. என்னோட ஒவ்வொரு மூவும் கூட அவங்க டவுட் பண்றாங்க. ரோஜா சிரித்து கொண்டே அவனது கைகளை பிடித்தபடி பெட்டில் அமர்ந்தாள். இல்லங்க, இன்னைக்கு உங்க முகத்துல ரொம்ப ஹாப்பினஸ் தெரியுது, அதான் கேட்டேன். ஓ, அதுதான் விஷயமா என்று சந்தோஷ் தொடர்ந்தான். அவன் இப்போது ரோஜாவின் மடியில் தலை வைத்துக் கொண்டு படுத்திருந்தான். என்ன டிடெக்டிவ் மேடம், உங்க முடிவுதான் என்ன? ஏன் திடீர்னு நான் உங்ககிட்ட ரொமான்டிக்கா நடந்துக்கிறேன்னு உங்களுக்கு தோணுது? ரோஜா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அவள் என்னவாக இருக்கும் என்ற சிந்தனையில் தொலைந்தாள். அவளை அப்படி பார்த்த சந்தோஷ், சரி சரி, நானே உங்க டவுட்ட இப்ப கிளியர் பண்றேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே, பரவாயில்லையா என்று கேட்டான் சந்தோஷ். முதல்ல என்னன்னு சொல்லுங்க, அப்புறமா செலவழிக்கலாமா இல்ல வேண்டாமான்னு யோசிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து ரோஜாவின் முன்னால் அமர்ந்தான் சந்தோஷ். அவர்களின் முகங்கள் அங்குல இடைவெளியில் தான் இருந்தது. இருவரது உதடுகளும் நெருங்கிவிட மாட்டோமா என்ற இடைவெளியில் கிட்டத்தட்ட அருகில் இருந்தன. சந்தோஷ் ரோஜாவின் கண்களை உற்று பார்த்தான். சந்தோஷ், அப்படி பாக்காதீங்க, எனக்கு என்னமோ மாறி இருக்கு என்று ரோஜா மெதுவாக முணங்கினாள். ஓகே, விஷயம் என்னன்னா, இந்த குடும்பத்துல ஏதாவது ப்ராப்ளம்னு வந்தா அதை சரி பண்றதுக்கு நீ என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிற அப்படின்னு பாக்குறப்போ உமேல எனக்கு காதல் மட்டும் இல்ல, ஒரு பெரிய மரியாதையே வருது ரோஜா. உமேல என்னோட அன்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது, கடந்து போற ஒவ்வொரு கணத்திலையும் அது அதிகரிச்சுட்டேதான் இருக்கு என்று கூறியவன் உணர்ச்சி மிகுதியில் ரோஜாவின் நெற்றியில் முத்தமிட்டான். அவன் அவள் இடுப்பை சுற்றி கைகளை வைத்து அவளை தன் பக்கம் இழுத்தான். ஆனால் ரோஜா அவன் கைகளை நகர்த்தி, சந்தோஷ் கண்ட்ரோல் பண்ணுங்க என்றாள். அவள் கண்களிலிருந்து அவள் வெட்கப்படுவது தெரிந்தாலும் அவள் உதடுகளில் புன்னகை இருந்தது. சந்தோஷ் அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவள் அப்படி வெட்கப்படுவதை பார்த்து முழு உற்சாகத்துடன், ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ மை டியர் வைஃப், யூ ஆர் வண்டர்ஃபுல், சீரியஸ்லி யூ ஆர் அன் ஏஞ்சல், யூ ஆர் வண்டர்ஃபுல். காதமரி பெரியம்மாவோட மனச புண்படுத்தாம எப்படி நீ அவங்கள அவ்வளவு ஈஸியா சமாளிச்ச? யாராலையும் அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாது இதெல்லாம், தெரியுமா? பெரியம்மாவோட கோபமான குணம் எவ்வளவு பாப்புலர் அப்படின்னு உனக்கு தெரியாது. அதனாலதான் அம்மா அவங்கள நெருங்கவே ட்ரை பண்ணல. அப்பா கூட ரொம்ப நேரமா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா நீ அசால்ட்டா எதுவுமே நடக்காதது மாதிரி பெரியம்மா முன்னாடி போய் சாப்பிட கூட்டிட்டு வந்துட்ட. ஒருபுறம் ரோஜாவும் சந்தோஷும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். மறுபுறம் ஆர்த்தி வீட்டின் மூத்த மருமகளாக தனது உரிமையை பெறுவதில் என்ன சதி செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இந்த வீட்டில் மிக முக்கியமான இரண்டு நபர்களான உஷாவையும் ஸ்வேதாவையும் தன் கையில் வைத்திருப்பதாக அவள் நினைத்தாள். இப்போது அவளது மகிழ்ச்சியை யாராலும் பறிக்க முடியாது. மூத்த மருமகளின் தாளத்திற்கு அனைவரும் நடனமாடுவார்கள் என்று அவள் நினைத்தாள். அவளது திட்டத்தில் புன்னகைக்க ஆரம்பித்தவள் எப்போது தூங்கினாள் என்று தெரியாமல் தூங்கியிருந்தாள். வீட்டில் ரோஜா மற்றும் சந்தோஷை தவிர உஷாவும் தூங்காமல் இருந்தார். இன்று காதம்பரியின் வார்த்தைகளை அவரால் இன்னமும் மறக்க முடியவில்லை. உஷா, உன்னோட பொண்ணும் மருமகளும் உன்னோட கட்டுப்பாட்டிலேயே இல்ல, இனிமே உன்னால இந்த வீட்டுல எதுவுமே செய்ய முடியாது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் அவரை உள்ளிருந்து உலுக்கியது. எரியும் நெருப்பில் எரிபொருள் சேர்ப்பது போன்று இருந்தது. ரோஜாவால் எப்படி யாருடைய உதவியும் இல்லாமல் காதம்பரி அக்காவை அமைதிப்படுத்த முடிந்தது? நடந்ததை எல்லாம் மறந்து அக்கா எப்படி நல்ல மனநிலைமைக்கு மாறினார் என்பதே ஒரு அதிசயமாக இருந்தது அவருக்கு. 12:30 வரை அவரின் எண்ணங்கள் அவரை தூங்க விடவில்லை. சந்தோஷ் அப்படி புகழ்வதை கேட்ட ரோஜாவால் பெட்டில் அமர்ந்து சிரிக்கத்தான் முடிந்தது. சந்தோஷ், நீங்க என்ன புகழ்ற அளவுக்கு நான் எதுவுமே செய்யல. இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிற கடமையை தானே நான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாம பெரியத்த பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரியறாங்களே தவிர உள்ளுக்குள்ள ரொம்ப அன்போட இருக்கிறவங்க தான் அவங்க.
அவங்கள பார்த்து பயப்படாம இருக்கிறவங்க கிட்ட அவங்க ரொம்ப அன்போட தான் இருப்பாங்க. உடனே சந்தோஷ் ரோஜாவை உச்சி முகர்ந்து பிறகு தன் கைகளில் கட்டி கொண்டு சிரித்தான். எது எப்படியோ ரோஜா, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இது உனக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் வெற்றி. இதோட முழு கிரெடிட்டையும் நான் உனக்கு தான் தருவேன். அதனால டிடெக்டிவ் மேடம் ரோஜாக்கு அவங்களோட கணவரான சந்தோஷ் அவரால சாதிக்க முடியாததை செஞ்ச ரோஜா மேடம்க்கு ஒரு ஆச்சரியமான ட்ரீட் கொடுத்து வாழ்த்து போறாரு என்று பவ்யமாக கூறினான். அதை கேட்டதும் ரோஜா மிகவும் உற்சாகம் அடைந்தாள். ட்ரீட்டா, வாவ், எங்க சந்தோஷ் என்றாள் ரோஜா. அவளுடைய முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்ட சந்தோஷ், அது சர்ப்ரைஸா தான் இருக்கணும், சொன்னாலாம் ஸ்பாயில் ஆகிடும் என்று சொல்லிக்கொண்டே பெட்டிலிருந்து எழுந்தவன் கால்களில் ஷூ அணிய ஆரம்பித்தான். சர்ப்ரைஸ் பற்றி நினைத்துக் கொண்டிருந்த ரோஜா இன்னமும் அவன் அருகிலேயே அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அவன் ஷூ போடுவதை பார்த்து, சந்தோஷ் இந்த நேரத்துல எங்க? ஏன்னா சர்ப்ரைஸ் ட்ரீட்காக நாம இப்போ வெளியே போறோம். சந்தோஷ் அவளை பார்த்து சிரித்தான். ரோஜா சிரித்து கொண்டே பெட்டில் அமர்ந்தாள். நல்ல ஜோக் சந்தோஷ் என்றாள். சந்தோஷ் ரோஜாவை தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு டிரெஸ்ஸிங் டேபிளுக்கு அழைத்து சென்றான். அவன் டிரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த குங்குமத்தை கொண்டு வந்து அவள் நெற்றியில் உச்சியில் வைத்துவிட்டு, இப்ப பர்ஃபெக்டா இருக்கு என்றான். அவளை உன்னிப்பாக பார்த்துவிட்டு, நான் ஒன்னும் ஜோக் பண்ணல ரோஜா, நாம இப்போ வெளியே போறோம் என்றான். இல்ல சந்தோஷ், இந்த நேரத்துல நாம எங்க போறது? ஒன்னு பண்ணலாம், நாளைக்கு போலாம் என்று ரோஜா சீரியஸாக கூறினாள். சந்தோஷ் ரோஜா சொல்வது எதையும் கேட்கவில்லை. அவன் பெட்டிலிருந்து எழுந்து அவளை அப்படியே தூக்கி கொண்டு, இப்போனா இப்போதான் வா போலாம் என்றான் சந்தோஷ். ஆனா சந்தோஷ், இந்த நேரத்துல நாம எங்க போறோம்? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யார்கிட்ட சொல்லிட்டு போறது என்று கேட்டாள் ரோஜா. அவளின் கேள்விகளை கேட்ட சந்தோஷ் அவளது உதட்டிலும் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து ரோஜா அவனை தள்ளிவிட்டு, சந்தோஷ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல போயிட்டு இருக்கீங்க, இப்ப எதுக்கு இந்த முத்தம் என்றாள். சிரித்து கொண்டே பதிலளித்த சந்தோஷ், இந்த முத்தமா? உன்னோட எல்லா கேள்விக்கும் இதுதான் பதில். இது மட்டும் இல்லாம உன்னோட அடுத்தடுத்த கேள்விக்கும் இதுதான் என்னோட பதில் என்றான். ரோஜாவால் என்னவென்று முடிவெடுக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் இரவில் இவ்வளவு தாமதமாக சந்தோஷுடன் எங்கும் செல்ல விரும்பவில்லை. ஆனால் சந்தோஷ் மிகவும் காதலுடன் அவளை அழைத்த போது அவளால் எப்படி மறுப்பது என்று தெரியவில்லை. அவனை ஏமாற்ற மனமில்லாத ரோஜா அந்த சர்ப்ரைஸ் ட்ரீட்டிற்காக அவனுடன் வெளியே செல்ல ஒப்புக்கொண்டாள். அறையை விட்டு வெளியேறும் முன் அவள் மீண்டும் கேட்டாள், எங்க நாம எங்கதான் போறோம் இந்த நேரத்துல? அதுவும் ப்ளீஸ் என்கிட்ட ஏதாவது சொல்லுங்களேன். கவலையுடன் இருந்த ரோஜாவை பார்த்து அவளிடம் சில விவரங்களை சொல்ல முடிவு செய்தான். உடனே சந்தோஷ், சரி நான் சொல்றேன், நாம கார்ல போறோம், வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட். இந்த டேட்டை கண்டிப்பா நம்மளால என்னைக்குமே மறக்க முடியாது. யாராலையும் முடியாத காரியத்தை நீ சாதிச்சிட்ட, அதனாலதான் இத பத்தி நான் உனக்கு அதிகமா சொல்ல முடியாது. நாம இப்பவே வெளியே போலாம், அப்படி இல்லனா நாம திரும்பி வர ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் ரோஜாவின் கையை பிடித்து அவர்கள் இருவரும் அறையின் கதவை திறந்தார்கள். சுற்றி யாரும் இல்லாததை உறுதி செய்து கொண்ட பின் அவர்கள் வீட்டின் வாசற் கதவை திறந்தார்கள். காருக்குள் நுழைந்ததும் ஆழ்ந்த மூச்சை இழுத்து இன்ஜினை ஸ்டார்ட் செய்துவிட்டு ஹைவே ரோட்டிற்கு கிளம்பினார்கள். அவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து சிறிது தூரத்திற்கு வந்ததும் சந்தோஷ் தனது முகத்தில் குளிர்ந்த காற்றை உணருவதற்காக காரின் ஜன்னல்களை கீழே இறக்கினான். சந்தோஷ் ரோஜாவின் கையை பிடித்து கொண்டு, ரோஜா இது என்னோட கனவு, இந்த நைட் என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. நான் வீட்டை விட்டு உன்னோட வெளியில என்னைக்கு போவேன்னு நான் ரொம்ப நாள ஆசைப்பட்டு இருந்தேன். இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு. அதனாலதான் கனவு காண்றத நிறுத்த கூடாதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் சந்தோஷ். சந்தோஷ் சொல்வதை கேட்டு ரோஜா சிரித்து கொண்டிருந்தாள். அப்படின்னா நான் உங்களோட கேர்ள் ஃபிரெண்டா? இதுல உனக்கு சந்தேகம் வேற இருக்கா என்ற சந்தோஷ் அவளது உள்ளங்கையை முத்தமிட்டு அவளை பார்த்து சிரித்தான். ரோஜா சிரித்து கொண்டே அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சந்தேகமே இல்ல என்றாள்.
அவளது செய்கையை பார்த்த சந்தோஷ் பெருமூச்சு விட்டு அவள் நெற்றியில் ஒவ்வொரு நிமிடமும் மூக்கினால் தடவினான். விரைவில் அவர்கள் ஹைவே ரெஸ்டாரண்டிற்கு அருகில் அமைந்துள்ள ஐஸ்கிரீம் பார்லரை அடைந்தனர். அந்த இடத்தில் அமைந்ததன் காரணமாக அந்த ஐஸ்கிரீம் பார்லர் 24 மணி நேரமும் 7 நாட்களும் சேவை செய்யும். சந்தோஷ் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பார்லர் உள்ளே எட்டி பார்த்தான். தேங்க் காட், இன்னைக்கு கூட்டம் அதிகமா இல்ல, இல்லன்னா ஆர்டர் வாங்கறதுக்கே 1/2 hour ஆயிருக்கும் என்றான். ரோஜாவும் சந்தோஷும் காரிலிருந்து வெளியே வர ரோஜாவின் இடுப்பில் சந்தோஷின் கை இருந்ததை உணர்ந்தாள். உடனே ரோஜா, எங்க இது பொது இடம், என் இடுப்புல இருந்து உங்களுடைய கை எடுங்க என்றாள். சந்தோஷ் சிரிக்க ஆரம்பித்தான். அவள் காதின் அருகே சந்தோஷ், நாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோங்கறத நீ மறந்துடாத. நாம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதனால நாம இப்படி நின்னா எந்த ஒரு தப்பும் கிடையாது. சந்தோஷ் அவளை கேலி செய்வதை பார்த்து ரோஜா அவனது கையை தானே நகர்த்தி ஐஸ்கிரீம் பார்லருக்குள் சென்று முகம் சுளித்து, நீங்க செய்ததெல்லாம் என்ன கிண்டல் பண்றது மட்டும்தான் என்றாள். ஓகே பாஸ், உங்க இஷ்டம்தான் என்னோட கட்டல என்று பதிலளித்தான் சந்தோஷ். இன்னும் சிரித்துக் கொண்டே ரோஜாவை பின்தொடர்ந்து உள்ளே சென்றான். பக்கத்தில் இருந்த கார்னர் இருக்கையை எடுத்துக்கொண்டு சந்தோஷ் ஆர்டர் செய்ய மெனுவை பார்த்தான். ஆர்டர் செய்வதற்கு ரோஜாவின் விருப்பத்தை கேட்டான். பின்னர் கவுண்டருக்கு சென்று பில் போட்டு அவன் திரும்பி வந்ததும் அந்த பார்லரை அமைதியாக பார்த்துவிட்டு, இந்த பார்லர் நிறைய மாறிடுச்சு ரோஜா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்தேன், ஆனா இந்த இடம் இப்ப ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே வருது. ரோஜாவும் அந்த இடத்தை கவனிக்க தொடங்கினாள், அல்லது கவனிப்பது போல் நடித்தாள். ஏனென்றால் மேஜையின் அடியில் சந்தோஷ் அவளை தன்னுடைய கால்களை வைத்து சீண்டிக் கொண்டிருந்தான். விரைவில் ரோஜாவின் சாக்கோ சிப்ஸ், சாக்லேட் ஐஸ்கிரீம் நட்ஸ் மற்றும் சந்தோஷின் வெனிலா ஐஸ்கிரீம் பழங்கள் மற்றும் நட்ஸ் ஆர்டர் வந்தது. ஆர்டர் வந்தவுடன் ரோஜா சில போட்டோஸ்களை கிளிக் செய்து, இந்த நிமிஷத்தை நாம கேப்சர் பண்ணணும் என்று கூறினாள். இதை பற்றி யோசித்து அவர்கள் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுவிட்டு தங்கள் காரில் திரும்பினர். அவர்கள் ஒரு நெடுஞ்சாலையில் இருந்ததால் சில மீட்டர்கள் முன்னோக்கி சென்ற பின் யூ-டர்ன் எடுக்க வேண்டியிருந்தது. அவர்கள் மீண்டும் ஐஸ்கிரீம் பார்லரை கடந்தனர். சந்தோஷ் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு, ஹே ரோஜா, நான் ஸ்வேதாவுக்கும் ஐஸ்கிரீம் வாங்க மறந்துட்டேன், நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொன்னான். இறங்கி நெடுஞ்சாலையை கடந்து பார்லருக்குள் ஓடினான் சந்தோஷ். இதற்கிடையில் ரோஜா தனது மொபைலை எடுத்து போட்டோஸ் கேலரியில் தான் கிளிக் செய்த போட்டோவை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து கையில் 2 ஐஸ்கிரீம் பெட்டிகளுடன் சந்தோஷ் தோன்றினான். ரோஜா தன் போனை கீழே வைத்துவிட்டு சந்தோஷை அன்புடன் நோக்கினாள். பாதி சாலையை கடந்து டிவைடரில் நின்று ரோஜாவிற்கு ஃபிளையிங் கிசஸ் கொடுத்து கொண்டிருந்தான் சந்தோஷ். அவன் கண்கள் ரோஜாவை ஒட்டி இருந்தது. அவன் தனது காரிற்கு செல்ல டிவைடரில் இருந்து கீழே இறங்கினான். திடீரென்று மற்றொரு கார் அதிவேகத்தில் வந்தது. வேகம் அதிகமாக இருந்ததால் டிரைவரும் உடனே பிரேக் அடிக்க முயன்றார். கார் முழுவதுமாக வேகத்தை குறைக்க முடியாமல் சந்தோஷின் மீது பலத்த சத்தத்துடன் கார் மோதியது. சில நொடிகளில் சந்தோஷ் இரத்த வெள்ளத்தில் மயங்கி சாலையில் கிடந்தான். முழு விபத்தையும் ரோஜா நேரில் பார்த்தாள். அவளது உணர்வுகள் அனைத்தும் ஒரு நிமிடம் மறுத்து போனது. அவள் நிஜத்திற்கு திரும்பியதும் சந்தோஷை நோக்கி ஓடி வந்தாள். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவனை பார்த்தாள் ரோஜா. அவளால் செய்ய முடிந்ததெல்லாம் அவன் தலையை அவள் மடியில் வைத்துக் கொண்டு, சந்தோஷ் எழுந்துருங்க, என்ன பாருங்க சந்தோஷ், நான் ரோஜா, நான் உங்ககிட்டதான் இருக்கேன், சந்தோஷ் பிளீஸ் கண்ணு தருங்க என்று ரோஜா கதறி அழுதாள். அத்தியாயம் 88. இரத்த வெள்ளத்தில் கிடந்த சந்தோஷையே ரோஜா வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். விபத்திற்கு பிறகு என்ன எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியாத அளவிற்கு அவள் அதிர்ச்சி அடைந்திருந்தாள். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தாள். கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட சந்தோஷின் ரத்தம் தோய்ந்த உடலை பார்த்து கொண்டிருந்தவள் அவனை தன் கைகளில் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு மிக அருகில் ஆம்புலன்ஸின் சைரன் சத்தம் கேட்டது.
ரோஜாவின் மடியில் கிடந்த சந்தோஷின் உடலை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸிற்குள் கவனமாக அவனது உடலை சிலர் தூக்கினர். அப்போது அருகில் ஒரு குரல், மேடம் மேடம், பிளட் ரொம்ப வெளியாகுது, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும், வாங்க. ரோஜா அப்போது தன்னை நிதானித்துக் கொண்டாள். மீண்டும் ஒரு குரல் கேட்டது, மேடம் முக்கியமான திங்ஸ் ஏதாவது உங்க கார்ல இருந்தா எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள நாங்க ஆம்புலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம். ரோஜா கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்தாள். காரில் இருந்து தன் போனையும் சந்தோஷின் வாலெட்டையும் எடுத்தாள். காரின் சாவியையும் எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸில் சுய நினைவற்று கிடந்த சந்தோஷின் அருகில் வந்து அமர்ந்தாள். சந்தோஷின் நிலையை பார்க்கும் போது அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. சந்தோஷின் கையை மட்டும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அந்த பிடி கண்டிப்பாக அவனுக்குள் ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்று அவளது உள் மனதிற்குள் தோன்றியது. ஆம்புலன்ஸ் நகர தொடங்கியதும் உள்ளே இருந்த நர்ஸ் ரோஜாவிடம், மேடம் கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா, பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லிக்கொண்டே நர்ஸ் சந்தோஷிற்கு தலையை சுற்றி பேண்டேஜ் போட ஆரம்பித்தாள். ரோஜா சந்தோஷின் கையை விட்டு விட்டு சற்று விலகிய போதுதான் நடந்த விபத்தை பற்றி வீட்டில் யாருக்கும் இன்னும் தெரியவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. அந்த எண்ணமே அவளது இதய துடிப்பை ஏற்கனவே இருந்ததை விட வேகமாக்கியது. அவள் அழுது கொண்டே சந்தோஷை பார்த்து, கடவுளே, நான் இத வீட்டுல யார்கிட்ட சொல்றது, நான் என்னன்னு சொல்லுவேன், ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நாம யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் என்று நினைத்து கொண்டே அருணின் நம்பரை டயல் செய்தாள். மறுபுறம் ஆர்த்தியை தவிர வீட்டிலிருந்த அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அருணின் போன் ரிங் ஆனதும் பெட்டிலிருந்து அவசரமாக எழுந்து போனை நோக்கி சென்றவள், இந்த நேரத்துல யார்தான் கூப்பிடுறாங்க, அருணுக்கு அவரோட போன் ரிங் டோன் கேக்குதா இல்லையா, அவரு பாட்டுக்கு நிம்மதியா தூங்குறாரு, ஆனா எனக்குதான் தூக்கம் சுத்தமா கழிஞ்சு போச்சு. ரிங் அடிக்கும் சத்தம் நின்றதும் ஆர்த்தி அருணுடைய போனை எடுத்தாள். அழைப்பை அலட்சியப்படுத்தியவள், பேசாம இத சைலண்ட்ல போட்டுடலாம், இருக்கிற டென்ஷன்ல இது வேற என்று போனை சைலண்ட் ஆக்கிவிட்டு மீண்டும் பெட்டுக்கு வந்து தூங்க முயன்றாள். ஆம்புலன்ஸில் ரோஜாவோ அருணுக்கு 8 குறைந்தது 10 முறை போன் ட்ரை செய்து அழுது போனாள். தனக்குள் அழுது கொண்டே, அருண் போன் எடுக்க மாட்டேங்கிறாரே, நான் என்னதான் செய்தது. அப்போது திடீர் என்று அவளுக்கு ஆர்த்தியின் ஞாபகம் வந்தது. ஆர்த்திக்கு டயல் செய்தாள். ஆர்த்தி கண்டிப்பா என்னோட நம்பரை பார்த்து பிக் பண்ணுவா என்று ரோஜா அழுது தடுமாறியபடியே ஆர்த்தியை அழைத்தாள். போனின் ரிங்டோன் அடிக்க ஆரம்பித்ததும் ஆர்த்தி மிகவும் அழுது கொண்டபடியே, ஐயோ இன்னைக்கு யாரும் என்ன தூங்க விட மாட்டாங்க போல இருக்கே, இப்பதான் அவரோட போன சைலண்ட்ல போட்ட, அடுத்து எனக்கு போன் வருது, முதல்ல இதையும் சைலண்ட்ல போடணும் என்று கடுப்பாக போனை எடுத்து பார்த்தவள், அழைப்பு ரோஜாவிடமிருந்துதான் வருகிறது என்று தெரிந்தவுடன், ஐயோ அக்கா என்ன நீ பகல்லதான் நிம்மதியா இருக்க விட மாட்டே, அப்படின்னா நைட்லயும் விடமாட்டியா என்று மனதிற்குள் பொறுமையவள், சரி என்னன்னு கேப்போம் என்று காலை அட்டன் செய்தாள். மறுபுறம் ரோஜா அழ ஆரம்பித்தாள். அவள் கண்ணீருடன், ஆர்த்தி ஆர்த்தி, நான் ஆம்புலன்ஸ்ல இருக்க, சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று அவள் மேலும் அழ ஆரம்பித்தாள். ஆர்த்தி பெட்டிலிருந்து எழுந்து ரூம் லைட்டை ஆன் செய்தாள். என்னது ஆக்சிடென்டா, ஆனா அக்கா நீ எங்க இருக்க, நீ உன்னோட ரூம்ல இல்லையா, ஆர்த்தி நாங்க வெளியில வந்தோம் அப்பதான் இதெல்லாம் நடந்துருச்சு, தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிடு, நான் அவரை BH ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற. அப்போது ஆம்புலன்ஸும் சரியாக ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸுக்கு வந்து சேர்ந்தது. ஆர்த்தி பதிலளிப்பதற்கு முன் ரோஜா, நீ அருண் அழைச்சிக்கிட்டு சீக்கிரமா வா ஆர்த்தி என்று கூறிவிட்டு போனை கட் செய்தாள். ஆர்த்திக்கு போனில் கேட்ட விஷயத்திலிருந்து நிதானித்துக் கொள்ள 1 ஆகியது. அவள் உடனே அருணின் அருகில் சென்று, அருண் 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 தயவு செஞ்சு எழுந்திருங்க அருண் அருண் என்று அவனை உலுக்கினாள். அருண் எரிச்சலுடன் ஆர்த்தியிடம் கத்தினான், ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா, என்ன ஆச்சு, என்ன நீ நைட்ல கூட நிம்மதியா தூங்க விட மாட்டியா,
ரோஜாவின் அழுகை ஒரு பக்கம், அருணின் கோபம் மறுபக்கம் என இரண்டு துருவங்களையும் ஒரே நேரத்தில் சந்தித்த ஆர்த்தி நிலைமையை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அருண், அருண் சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்று அழுதபடியே கூறினாள் ஆர்த்தி. அவளது நிலையை பார்த்த அருணிற்கு ஒரு கணம் பாவமாக இருந்தது. உடனே அருண் ஆர்த்திக்கு ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுத்து விட்டு, உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும், அதான் அப்படி, கொஞ்சம் தண்ணியை குடி, ரிலாக்ஸ் படு, எல்லாம் சரியாயிரும், தூங்குவா. சந்தோஷம் ரோஜாவும் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க என்று இவள் மீது பரிவாக பேசினான். அருண் இவ்வாறு சமாதானமாக ஆர்த்திக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பது இதுவே முதல் முறை. அது அவளுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஆர்த்தியின் மகிழ்ச்சியை விட ரோஜா மற்றும் சந்தோஷின் நிலைமையே அவளுக்கு இருந்த பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கியது. அருண் கொடுத்த தண்ணீரை வாங்கி குடித்தவள், அருண் இது கனவில்ல, உண்மை. ரோஜாக்கா தான் எனக்கு கால் பண்ணி சொன்னா. அவ பயங்கரமா அழுதுகிட்டே இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னா. சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னோ அவ ஆம்புலன்ஸ்ல BH ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறதாகவும் என்கிட்ட சொன்னா. ஆர்த்தி சொல்வதை கேட்ட அருண், என்ன சொல்றா இவ, அப்படின்னா நமக்கு கண்டிப்பா போன் வந்திருக்குமே என்ற யோசனையுடன் தனது போனை எடுத்து பார்த்தபோது ரோஜாவிடம் இருந்து 10 மிஸ்டு காலுக்கும் மேலாக இருந்தது தெரிய வந்தது. அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றான் அருண். ரோஜா கிட்ட இருந்து இவ்ளோ மிஸ்டு கால் வந்திருக்கே, கடவுளே, எதுவும் தப்பா நடந்திருக்க கூடாது. ஆனா எப்படி இவ்ளோ கால் அடிச்சதும் எனக்கு கேக்கல என்று நினைத்தபடியே ஆர்த்தியிடம் எதுவும் பேசாமல் அருண் முன்னோக்கி நடந்தான். அவன் தன்னுடைய வாலெட் மற்றும் கார் சாவியை எடுத்து அங்கிருந்து கிளம்ப தயாரானான். திடீர் என்று ஆர்த்தியை பார்த்துவிட்டு, ஆர்த்தி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீ வீட்டுல எல்லாருக்கும் தகவல் சொல்லிடு என்று கூறினான். அருண் தனிமையில் செல்வதை பார்த்த ஆர்த்தி, அருண் ரோஜாக்காக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா என்னோட சப்போர்ட் தேவை, நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர, பிளீஸ் தயவு செஞ்சு என்னையும் அழைச்சிட்டு போங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் யார் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்று அருண் யோசித்து விட்டு, சரி ஆர்த்தி நீ காருக்கு போ, நான் டேவிட் கிட்ட சொல்லிட்டு வரேன், டேவிட் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான் என்றான் அருண். அருண் டேவிட்டிடம் சொல்வதற்காக சென்றபோது ஆர்த்தி நைட் டிரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு காருக்கு சென்றிருந்தாள். சிறிது நேரத்தில் அருணும் அங்கு வர அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினர். மறுபுறம் சந்தோஷ் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டான். சந்தோஷின் மீது காரை மோதி ஆக்சிடென்டிற்கு உள்ளான அந்த காரின் ஓனரும் அனைத்து ஃபார்மாலிட்டிஸையும் முடித்து கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு வெளியே டாக்டர் என்ன சொல்ல போகிறார் என்று காத்திருந்தான். ரோஜா அந்த ரூமின் வாசலில் இருந்த சேரில் உட்கார்ந்திருந்தபடியே இன்று நடந்த அனைத்தையும் நினைத்து கொண்டிருந்தாள். சந்தோஷ் கூட நான் நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட வராம தடுத்திருந்தா, அவரோட ஆசைக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா, ஐஸ்கிரீம் பார்லருக்கு சந்தோஷ திருப்பி அனுப்பாம இருந்திருந்தா, சந்தோஷ் ரோடு கிராஸ் பண்றப்போ கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா என்று எல்லாவற்றையும் சரியாக செய்திருந்தால் சந்தோஷிற்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று ரோஜா தன்னை தானே குற்றம் சாட்டிக் கொண்டாள். இப்படி செஞ்சிருந்தா என்று ரோஜா பல கேள்விகளை யோசித்துக் கொண்டிருந்த போது ரிசப்ஷனில் அருணும் ஆர்த்தியும் பேசிக் கொண்டிருப்பது ரோஜாவின் காதுகளை எட்டியது. ரோஜா எழுந்து அவர்களை அழைக்கும் முன்பாக ஆர்த்தி அவளுக்கு கால் செய்தாள். அக்கா நானும் அருணும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், நீ எங்கக்கா இருக்க? ரோஜாவின் ஜீவனே இல்லாத உடைந்த குரல், நான் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு முன்னாடிதான் இருக்கேன் ஆர்த்தி, நீ நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து ரைட் சைட்ல இருக்கு என்றாள் ரோஜா. ஆர்த்தி அருணிடம் அந்த வார்டை நோக்கி சைகை செய்து, அருண் இந்த வார்டு கிட்ட இருக்காங்களா என்றாள். பிறகு போன் காலை கட் செய்தாள். அந்த நேரத்தில் அந்த வார்டுக்கு வெளியே ரோஜாவும் இன்னொரு நபரும் இருந்தனர். அவர்கள் வெளியே இருந்த சேரில் ஒருவருக்கொருவர் சிறிது தூரத்தில் அமர்ந்திருந்தனர். ஆர்த்தி வார்டுக்குள் வந்தவுடன் ரோஜாவை நோக்கி ஓடி வந்து, அக்கா நாங்க வந்துட்டோம், நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா என்றாள். ஆர்த்தியை பார்த்ததும் ரோஜா பயங்கரமாக அழுதாள். ரோஜாவின் டிரெஸ்ஸிலும் அவளது நகங்களிலும் இருந்த இரத்த கரைகளை அருண் கவனித்தான். அருண் ரோஜாவிடம், ரோஜா எப்படி இது நடந்துச்சு? இந்த நைட் நேரத்துல யாருக்கும் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? உன்னோட டிரெஸ்ல இவ்ளோ ரத்தம் பட்டிருக்கு, சந்தோஷ் எப்படி இருக்கான், அவனுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையா என்று
அருண் பதட்டமாக கேட்டான். அருணின் அடுக்கடுக்கான கேள்விகளில் ஏற்கனவே கலங்கி போய் நின்ற ரோஜா மேலும் கலக்கமடைந்தவளாக, நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷ் கம்பல் பண்ணதுனால அவரு ரோடு கிராஸ் பண்றப்போ கார் அவர் மேல மோதிடுச்சு, அப்புறம் ரத்தம் நிறைய ரத்தம் வந்துச்சு என்று பாதி பாதி வார்த்தைகளாக தேம்பி தேம்பி அழுதபடியே ரோஜா கூறினாள். திடீரென்று யாரோ தன்னை அழைப்பது போல் அருணிற்கு கேட்டது. அந்த வார்டிற்கு வெளியே அமர்ந்திருந்த மற்றொரு நபர் அருணை கூப்பிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க சார், என்னோட பேர் விஹான், இந்த ஆக்சிடென்ட் என்னோட கார்ல தான் நடந்துச்சு என்றான். அருண் கோபத்துடன் விஹானை பார்த்து, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலனா பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே, இப்படிதான் எல்லார் மேலயும் மோதுவீங்களா என்று கத்தினான். சார், என்னோட கார்லதான் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனா என் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் ஹைவே ரோட்ல வந்துட்டு இருந்தேன், ஆனா அடிபட்டவர் ரோடையே பாக்காம திடீர்னு குறுக்கால வந்துட்டாரு. நான் பிரேக் போட்டேன், ஆனா ஹைவேல ஸ்பீடா வந்ததுனால கார உடனே ஸ்டாப் பண்ண முடியல என்றான் விஹான். விஹான் இவற்றையெல்லாம் கூறிக்கொண்டிருந்த போது ரோஜா சத்தமாக அழ ஆரம்பித்தாள். ஆர்த்தி தன்னால் முடிந்தவரை அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தாள். விஹான் கூப்பிய கரங்களுடன் அருணிடம், சாரி சாருக்கு சீக்கிரமாவே சரியாயிரும், கவலைப்படாதீங்க என்றான். அருண் கோபத்துடன், ஆமா சந்தோஷ்க்கு சீக்கிரமா சரி ஆகணும், அப்படி இல்லனா நான் உங்களை சும்மா விடமாட்டேன், நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றான். விஹான் சற்று கலக்கமடைந்தவராக அருணின் நிலையை புரிந்து கொண்டு மீண்டும் சேரில் அமர்ந்தார். அதே கவலையுடன் அந்த சந்தோஷ் இருக்கும் ரூமின் வாசலையும் பார்த்தான். முழு சம்பவத்தையும் அறிந்த பிறகு சந்தோஷின் நிலை கிரிட்டிக்கலாக இருக்கிறது என்று அருண் புரிந்து கொண்டான். உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தான். தாழ்வான குரலில் இறுதியாக, டைம் 3:30 ஆகுது, டாக்டர்ஸ் இன்னும் எதுவுமே சொல்லல, வீட்டுல அம்மாக்கும் அப்பாக்கும் இன்ஃபார்ம் பண்ணனும் என்று நினைத்தான். அந்த வார்டில் இருந்து வெளியேறி மோகனை அழைத்தான். மறுபுறம் ஆர்த்தி ரோஜாவிற்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள். அக்கா, நீயும் சந்தோஷம் ஏன் இப்படி நைட் நேரத்துல ஹைவேக்கு போனீங்க, அப்படி போறப்போ நீ ஏன் அவரை மட்டும் கார்ல இருந்து தனியா வெளியே அனுப்புன என்று கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆர்த்தியின் பேச்சை கேட்டு நிற்காத கண்ணீரை துடைத்தவளாக ரோஜா, ஆர்த்தி சந்தோஷ் எனக்கு சர்ப்ரைஸ் ட்ரீட் குடுக்கறேன்னு என்ன கம்பல் பண்ணி ஹைவே பார்லருக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரப்போதா ஸ்வேதாக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று கூறினாள் ரோஜா. ரோஜா தொடர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தாள். ஆர்த்தி ரோஜாவை கட்டி அணைத்துக் கொண்டிருந்தாள். மோகனிடம் இன்ஃபார்ம் செய்துவிட்டு வார்டுக்கு திரும்பிய அருண் ஆர்த்தியிடம், நான் வீட்டுல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமா இங்க வந்துருவாங்க என்றான். அருண் இவ்வளவு மன சோர்வுடனும் தாழ்வாகவும் பேசுவதை இதுவரை ஆர்த்தி கேட்டதே இல்லை. அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அருணின் கைகளை பிடித்துக் கொண்டு, அருண் பயப்படாதீங்க, அருண் சந்தோஷ்க்கு எதுவுமே ஆகாது, அவர் தைரியசாலி, அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, அருண் சீக்கிரமாவே அவர் சரியாயிருவாரு, நீங்க வேணா பாருங்களே என்று ஆர்த்தி ஆறுதல் கூறினாள். ஆர்த்தி அவனை மிகவும் அன்பாகவும் ஆறுதல் படுத்துவதையும் பார்த்து அருண் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் விட்டான். ஆர்த்தியின் இரு கைகளையும் சேர்த்து பிடித்தவன், ஆமா ஆர்த்தி நீ சொல்றது சரிதான், சந்தோஷ்க்கு சீக்கிரமாவே சரியாயிரும் என்றான். அப்போது கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருந்து ஒரு டாக்டரும் இரண்டு நர்ஸும் வெளியே வந்தனர். அருண், ஆர்த்தி, ரோஜா மற்றும் விஹான் என அனைவரும் டாக்டரை பார்த்து அவரவர் இடத்திலிருந்து எழுந்து நின்றனர். அருண் டாக்டரின் அருகில் சென்று, டாக்டர் சந்தோஷ் நல்லா இருக்கானா என்று கேட்டான். டாக்டர் அருணின் தோளில் கை வைத்து, நானும் எங்களோட நர்ஸும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம், ஆனா அவரோட கண்டிஷன் இன்னும் மோசமாதான் இருக்கு, அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு, நாங்க மைனர் சர்ஜரியும் பண்ணிருக்கோம், இப்போ அவர் ஐசியூக்கு மாத்திடுவாங்க, 24 hours அவருக்கு கான்சியஸ் வரணும், வந்தா அவரை காப்பாத்திடலாம், அப்படி இல்லனா. இதை தொடர்ந்து டாக்டர் அமைதியாகியபடி அங்கிருந்து நடந்து சென்றார். திடீரென்று அப்போது வாசலிலிருந்து ஒரு குரல் கேட்டது. அப்படி இல்லனா என்ன டாக்டர்? உஷாவின் குரலை கேட்டதை தொடர்ந்து அனைவரும் திரும்பி பார்த்தனர்.
டாக்டர் உஷாவை பார்த்தார். அந்த இடத்தை விட்டு வெளியேறிய அவர் தாழ்ந்த குரலில், 24 hoursக்குள்ள பேஷண்ட்க்கு கான்சியஸ் வரணும், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ உங்களோட ப்ரேயர்ஸ் தான் அவருக்கு தேவை. துள்ளி தெரிந்து அனைவரையும் சிரிக்க வைக்கும் சந்தோஷின் நிலைதான் என்னவாகும்? அத்தியாயம் 89. எமர்ஜென்சி வார்டிலிருந்து டாக்டர் கிளம்பும் சமயம் மோகன் உள்ளே நுழைந்தார். அங்கே உஷா, ஆர்த்தி, ரோஜா மூவரும் அழுது கொண்டிருந்தனர். தன்னுடைய அம்மா உஷாவை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்த அருண் மோகன் உள்ளே வந்ததை பார்த்தவுடன் கதறி அழத் தொடங்கினான். அப்பா, டாக்டர் நம்ம சந்தோஷ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐசியூ வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றதா சொன்னாங்கப்பா. அதோட அவன் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கான். அவன் இன்னும் 24 மணி நேரத்துல கண்மொழிக்கலனா அவனை சேவ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் சொன்னதை கேட்டதுல இருந்து எல்லாருமே அழுதுகிட்டே தான் பார்க்காங்க என்று அருண் அழுது கொண்டே மோகனிடம் கூறினான். அருண் கூறுவதை கேட்டதும் தன் கட்டுப்பாட்டை இழந்த மோகனின் கண்களிலிருந்தும் கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. அருகிலிருந்த அருணை சமாதானப்படுத்துவதற்காக கையை நீட்டிய அவர் அவரையும் அறியாமல் அவனை கட்டிப்பிடித்தபடி, அருண் கவலைப்படாத, இந்த நேரத்துலதான் நம்ம தைரியமா இருக்கணும். நாமளே உடைஞ்சு போயிட்டா நம்ம வீட்டுல உள்ள எல்லாருக்கும் யாரு ஆறுதல் சொல்றது? நம்ம சந்தோஷ் ஒரு தைரியசாலி, கண்டிப்பா அவன் சரியாயிருவான். சீக்கிரமா அவன் எந்திரிச்சு வந்துருவான் பாரு. இது வரைக்கும் அவன் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலுமே செஞ்சதில்ல, அதனால அவனுக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லதாதான் நடக்கும். நீ மனச தளர விட்டுறாதடா என்று மோகன் தனது மனதில் உள்ள ஆதங்கம் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அருணும் மோகனும் தங்களுக்குள் சமாதானப்படுத்திக் கொண்டு பேசிக் கொண்டிருந்த போது சந்தோஷ் ஐசியூ வார்டுக்கு மாற்றப்பட்டான். இதற்கிடையில் அருணுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த விஹான் தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து அருணிடம் கொடுத்துவிட்டு, சார், நான் இப்ப உடனே அவசரமா போய் ஆகணும், இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு, உங்களுக்கு ஏன் மூலமா ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொன்னா நீங்க தாராளமா எனக்கு உடனே கால் பண்ணுங்க சார், நான் உடனே இங்க வந்துருவேன் என்று தயங்கியபடியே அவனிடம் கூறினான். விஹான் கூறியதை கேட்டு அருண் தலையை ஆட்டிவிட்டு அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டை வாங்கி கொண்டான். விஹான் அங்கிருந்து நடந்து வெளியே சென்றான். மோகன் தன்னுடைய மகன் அருணை பார்த்து, யாருப்பா அந்த பையன் என்று கேட்டார். அப்பா, இவரோட கார்லதான் சந்தோஷ்க்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு என்று அருண் கூறினான். அருண், என்ன சொல்ற நீ? இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணானா? அப்புறம் ஏன் இவனை நீ வெளியே விட்ட என்று கோபமாக அருணை பார்த்து மோகன் கேட்டார். அப்பா, ஆக்சிடென்ட் நடந்தது என்னவோ அவரோட கார்லதான், ஆனா அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லப்பா. அந்த பையன்தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சந்தோஷ ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காரு. போலீஸ் ஆல்ரெடி அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சந்தோஷ் சரியாகிற வரைக்கும் விஹான் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுப்பா. அதோட அவர் மேல தப்பு இருந்துச்சுன்னா அவர் ஏன்பா இங்க இவ்வளவு நேரம் நம்ம கூட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாரு? அதனாலதான் எனக்கு அந்த பையன் மேல தப்பு இருக்காதுன்னு தோணுதுப்பா என்று தன்னுடைய கருத்தை அருண் மோகனிடம் கூறினான். இதற்கிடையில் சந்தோஷ் ஐசியூ வார்டுக்கு மாற்றப்பட்டு அவன் உடல் முழுவதும் டியூபுகள் சொருகப்பட்டிருந்தது. அவன் முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருமுறை டாக்டர் வந்து அவனுடைய உடல் நிலையை மிகவும் கவனமாக செக் செய்து கொண்டிருந்தனர். சரியாக காலை 7 மணி ஆகியது. ஐசியூ வார்டிற்கு வெளியே போடப்பட்டிருந்த சேரில் ரோஜாவிற்கு அருகில் உஷா உட்கார்ந்து கொண்டிருந்தார். நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்த ரோஜா மிகவும் சோர்ந்து போய் அவளையும் அறியாமலேயே உஷாவின் தோள்களில் தன்னுடைய தலையை சாய்த்தவாறு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். ரோஜாவும் உஷாவின் கண்களை துடைத்தபடி அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆர்த்தி பாத்ரூமிற்கு சென்றுவிட்டு வரலாம் என்று அங்கிருந்து எழுந்து சென்றாள். அவள் அங்கிருந்து செல்லும் போது உஷாவின் முகத்தையே பார்த்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது இவர்கள் அனைவருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்த அருணை அவள் கவனிக்க தவறி அவன் மீது தெரியாமல் மோதிவிட்டாள். அருண் உடனே அவசரமாக ஒரு கையில் தான் வாங்கி வந்து கொண்டிருந்த பிரேக்ஃபாஸ்ட் பாக்கெட்டை வைத்துக் கொண்டு மற்றொரு கையால் ஆர்த்தியின் இடுப்பை சுற்றி வளைத்து
அவள் கீழே விழாதவாறு தாங்கி பிடித்துக் கொண்டு, ஆர்த்தி, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். அருணின் கண்களையே உற்று நோக்கிக் கொண்டிருந்த ஆர்த்தி ஈன ஸ்வரத்தில், நான் ஓகேதா அருண், சாரி, நான் தெரியாம வந்து இடிச்சிட்டேன், வெரி சாரி என்று மன்னிப்பு கேட்டாள். உடனே அவளுடைய இடுப்பில் இருந்த தன்னுடைய கைகளை எடுத்துக்கொண்ட அருண், இட்ஸ் ஓகே ஆர்த்தி, லெட்ஸ் கோ, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரலாம் என்று கூறினான். மெதுவாக தலையை ஆட்டிய ஆர்த்தி, ஓகே அருண், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று கூறியவள் வாஷ்ரூம் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்து சென்றாள். அருண் உஷாவை நோக்கி நடந்து சென்றான். இதுவரை அருணின் ஸ்பரிசத்தை உணராத ஆர்த்தி முதல் முறையாக அவன் தன்னுடைய இடுப்பில் கையை வைத்ததை நினைத்தபடி சிரித்துக் கொண்டே பாத்ரூமிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து ரோஜாவை தவிர மற்ற அனைவரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தனர். உஷா எவ்வளவு முயன்றும் ரோஜாவை அவரால் சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்க முடியவில்லை. ரோஜா தொடர்ந்து பிடிவாதமாக சாப்பிட மறுத்துவிட்டாள். இரத்தக்கரை படிந்த டிரெஸ்ஸை இன்னும் ரோஜா போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்ததும் ஏதோ உணர்ந்தவளாக உஷா ஆர்த்தியிடம் சென்று, ஆர்த்தி, கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா ரோஜாவுக்கு தேவையான டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவா, அது வரைக்கும் நீ அவ கூட கொஞ்சம் சப்போர்ட்டாரு என்று கூறினார். உஷா கூறியதை கேட்ட ஆர்த்தி, சரிங்க அத்த, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று கூறியவாறே அருணை பார்த்தாள். சில நிமிடங்களுக்கு முன்பு அருண் தன்னுடைய இடுப்பை தொட்ட அந்த தருணமே அவளுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. சரியாக 1 மணி நேரம் கழித்து ஸ்வேதா ரோஜாவிற்கு தேவையான துணிகளை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள். உள்ளே நுழைந்த ஸ்வேதா நேராக அருணின் அருகே வந்து அவனை கட்டி கொண்டபடியே, அண்ணா, எப்படி நான் இப்படி ஆச்சு? சந்தோஷோட கண்டிஷன் இப்ப எப்படிண்ணா இருக்கு? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா என்று தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் ஸ்வேதா. அழாத ஸ்வேதா, அவனோட கண்டிஷன் இப்ப வரைக்கும் ஸ்டேபிளா தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால அவனுக்கு கூடிய சீக்கிரமாவே கியூர் ஆகிடும். நாங்க எல்லாரும் இப்ப கடவுள் கிட்ட அவனுக்காக சீக்கிரமா சரியாகணும்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் என்று அருண் கூறினான். அருண் இவ்வாறு கூறவும் ஸ்வேதா சிறிது அமைதியானாள். கையோடு கொண்டு வந்திருந்த துணிகளை உஷாவிடம் கொடுத்து விட்டு ரோஜாவின் தோல் மீது கையை வைத்து, அண்ணி, கவலைப்படாதீங்க அண்ணி, சந்தோஷ் அண்ணா சீக்கிரமா எந்திரிச்சு வந்துருவாரு, நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க அண்ணி என்று ஸ்வேதா ஆறுதலாக பேசினாள். ஸ்வேதா கூறிய வார்த்தைகளுக்கு ரோஜா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க முடியாதவளாக தன் நிலை மறந்து தரையையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது பரிதாபமான நிலையை கண்டு கவலையுற்ற உஷா ஸ்வேதாவை பார்த்து, ஸ்வேதா, காதம்பரி அக்கா ஏன் இன்னும் வரல என்று கேட்டார். சந்தோஷோட உடம்பு சீக்கிரமா குணமாகணும்னு சொல்லி பெரியம்மா காலையில பூஜை ரூமுக்கு போய் சாமி முன்னாடி உட்கார்ந்தவங்க தான், இன்னமும் எந்திக்கவே இல்ல, அதனாலதான் அவங்களால இங்க வர முடியல என்று ஸ்வேதா கூறினாள். ஸ்வேதாவின் பதிலை கேட்டதும் உஷா தனது தலையை ஆட்டியபடியே ரோஜாவை பார்த்தார். ரோஜா, நீ ஆர்த்தி கூட போய் ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ, சந்தோஷ் சீக்கிரமாவே எந்திரிச்சிருவான், அவன் எந்திரிச்ச உன்னை பாக்குறப்ப நீ நல்ல கண்டிஷன்ல இருக்கணும் இல்லையா, அதனால சீக்கிரமா போயி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா என்று உஷா அன்புடன் கூறினார். உஷா கூறியதை கேட்டதும் அவரது வார்த்தைகளில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக உணர்ந்த ரோஜா உடனே அவள் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து பாத்ரூமிற்கு சென்று தனது டிரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு வருவதற்காக நடந்து சென்றாள். இவ்வாறாக இவர்கள் அனைவருக்கும் பல மணி நேரங்கள் கடந்து கொண்டிருந்த போதிலும் சந்தோஷிற்கு நினைவு வந்ததாக எந்த ஒரு தகவலும் டாக்டரிடமிருந்து வரவில்லை. இவர்கள் குடும்பத்தை தவிர சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் ஆன நியூஸ் கேட்டு ரோஜாவின் அம்மா சாந்தியும் அவளது அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டார்கள். ரோஜாவின் ஒரு கையை அவளுடைய அப்பாவும் மறு கையை சாந்தியும் ஆறுதலாக பற்றிக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் எந்த ஒரு சின்ன வேலைக்கும் கூட ஆர்த்தியையே கூப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இவ்வாறு காலையிலிருந்து பல வேலைகளை செய்து கொண்டிருந்த ஆர்த்தி ஒரு கட்டத்தில் வாட்சை பார்த்துவிட்டு எரிச்சல் அடைந்தாள். இங்க என்ன டிராமாவா நடந்துட்டு இருக்கு? இவங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட ஜாலியா நடுராத்திரில வெளியே போய் இப்படி ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறதுக்கு நான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இங்க கவலைப்பட்டு இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவங்க என்னடா ஒரு சர்வெண்ட் மாதிரி என்ன வேலை வாங்கிட்டு இருக்காங்க.
இவங்களுக்கு எல்லாம் வேலை செய்யணும்னா மட்டும்தான் ஆர்த்தியோட பேரு ஞாபகம் வரும். மத்தபடி அன்பையும் பாசத்தையும் காட்டணும்னா அந்த ரோஜா தான் ஞாபகத்துக்கு வருவா. எல்லாம் என் தலை எழுத்து என்று தனக்குள் எரிச்சலடைந்தபடியே ஆர்த்தி பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையினாள். அங்கிருந்த அனைவருமே ரோஜாவை சுற்றியே உட்கார்ந்து கொண்டிருந்தனர். இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கு கூட வா, ரெண்டு பேரும் ஏன் அந்த நேரத்துல ஹைவே ரோட்டுக்கு போனாங்கன்னு கேட்க தோணல? எதுக்காக அந்த நேரத்துல நீங்க வெளியே போனீங்கன்னு கேள்வி கேட்கணும்னு யாருக்காவது தோணுதா பாரு என்று எரிச்சலடைந்த ஆர்த்தி, ஓ மை காட், இவங்க எல்லாருக்கும் நான் தான் வேலைக்காரி மாதிரி இருக்கு. இந்த ரோஜா மட்டும் சந்தோஷ கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நான் இந்த குடும்பத்துக்கு வந்து நல்லா சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்படி எல்லாம் நடக்க இவ தான் காரணம். இவளோட கெட்ட நேரம் தான் இந்த குடும்பத்தையே பிடிச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுது என்று அவள் தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள். இவற்றை எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த போது ஆர்த்தியின் மனதில் திடீரென்று ரோஜாவின் ஜாதகம் குறித்து நினைவிற்கு வந்தது. அவள் மெதுவாக தனக்குள்ளேயே, ஒருவேளை இதெல்லாம் இவளோட ஜாதகத்தாலதான் நடக்குதோ என்னவோ, தெரியலையே, இருக்கலாம். இன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் கண்டிப்பா ரோஜாவோட ஜாதகமாதான் இருக்கும் என்று நினைத்தவள் மறுகணமே மாற்றியும் நினைக்க தொடங்கினாள். இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அதுதான் சந்தோஷம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒரு ஜோசியரை பார்த்து அந்த மாதிரி எதுவுமே இல்ல, அது எல்லாமே தப்புன்னு சொல்லி வேற ஒரு ஜாதகத்தை வச்சு ப்ரூஃப் பண்ணினாரு. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? இருக்காது என்று அவளை வேறு விதமாகவும் நினைத்து கொண்டாள். ஆர்த்தியின் மனதிற்குள் இது போன்ற எண்ணங்கள் மாறி மாறி ஊசலாடி கொண்டிருந்தது. இந்த எண்ணத்தை பொருட்படுத்தாமல் உஷா கேட்டுக்கொண்டபடியே ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கொண்டு சென்றாள் ஆர்த்தி. தண்ணீரை கொண்டு வரும்போது ஆர்த்தியின் மனதில் வேறு ஒரு யோசனையும் வந்தது. அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். அப்படின்னா அந்த புதுசா எழுதின ஜாதகம் கரெக்டா இல்லனா என்ன செய்யறது? நான் எப்பவும் அத பத்தியே சொல்லி சொல்லி அம்மாவோட மனசுல சந்தேகத்தை விதைச்சிட்டேன். இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த ஆர்த்தி ரோஜாவின் அருகில் சென்று அவளுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். சரியான தருணத்திற்காக காத்திருந்த ஆர்த்தி ரோஜாவிற்கு அருகில் காலியாக இருந்த இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். அப்போது ரோஜாவின் அம்மா சாந்தி ரோஜாவுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார். ரோஜா, எனக்கு புரியுதுமா, இது உனக்கு ரொம்ப கஷ்டமாதான் இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ கவலைப்படாத ரோஜா, உன் மனசு ரொம்ப நல்ல மனசு. உன் ஆண்டவன் என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டான். உனக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கும் ரோஜா என்று சாந்தி ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது ஆர்த்தி ரோஜாவின் கை மீது கை வைத்து, ஆமாக்கா, எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரமாவே சரியாயிரும். நீ கவலைப்படாதக்கா, நீங்க ரெண்டு பேரும் லேட் நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட இனிமே போனீங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் உன்னோட தங்கச்சியா உன்கிட்ட சொல்லல, இந்த வீட்டோட மூத்த மருமகளா சொல்றேன் என்று கூறினாள் ஆர்த்தி. இவ்வாறு கூறிய ஆர்த்தி ஓரக்கண்ணால் உஷாவை ஒரு முறை பார்த்தாள். ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியிருந்த உஷா திடீரென்று ஆர்த்தியின் வார்த்தைகளை கேட்டதும் ரோஜாவின் மீது மிகவும் தீவிரமாக பார்க்க ஆரம்பித்தார். ஒருவேளை நாம இப்போ இந்த ரோஜாவோட பழைய ஜாதகத்தை பத்தி பேசினா அதை நம்புவாங்களான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா என்று ஆர்த்தி நினைத்து கொண்டு தன்னுடைய மனதிற்குள் ஒரு திட்டத்தை தீட்டினாள். ஆர்த்தியின் வார்த்தைகள் உஷாவின் கவனத்தை ஈர்த்தது. உடனே அதற்கு ரியாக்ட் செய்வது போல ரோஜாவை சற்று கோபமாக முறைத்து பார்த்த உஷா, ரோஜா, ஆர்த்தி சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க ரெண்டு பேரும் லேட் நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிடவா போயிருந்தீங்க என்று உஷா கோபமாக கேட்டார். முதல் நாள் இரவு நடந்த நிகழ்வுகள் ரோஜாவிற்கு நினைவுக்கு வரவே அவள் மெதுவாக தலையை ஆமாம் என்று அசைத்தவள் என்ன நடந்தது என்று விளக்குவதற்குள் உஷா கோபமாக எழுந்து அங்கிருந்து சென்று விட்டாள். சந்தோஷ் அபாய கட்டத்தை எப்போது தாண்டுவான்? உஷாவின் கோபத்திற்கு ஆளாகும் ரோஜாவின் அடுத்த நிலைதான் என்ன? அத்தியாயம் 90. சந்தோஷுடன் முந்தைய நாள் இரவு ஐஸ்கிரீம் சாப்பிட சென்ற போதுதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது என்று கேள்விப்பட்டதும் உஷா அந்த இடத்திலிருந்து கோபமாக எழுந்து சென்றார். அதற்கடுத்து
சாந்தியும் ரோஜாவிடம் முகம் சுளித்தவாறு, ஐஸ்கிரீம் சாப்பிட யாராச்சும் அந்த நேரத்துல வெளியே போவாங்களா? ஏன் ரோஜா நீ இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட எந்த யோசனையும் கிடையாதா என்று தன்னுடைய மகளின் செய்கையால் கோபமடைந்த சாந்தியும் உஷாவை போன்றே அங்கிருந்து எழுந்து சென்றார். அவர்கள் இருவரும் எழுந்து செல்வதை பார்த்த ரோஜா மீண்டும் அழ ஆரம்பித்தாள். அப்போது ஆர்த்தி ரோஜாவின் அருகில் சென்று, அக்கா, அம்மாவோ அத்தையையும் பத்திதான் உனக்கு தெரியுமே. சில நேரத்துல அவங்க தேவையே இல்லாம ஓவர் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத என்றாள் ஆர்த்தி. ரோஜாவுக்கு ஆறுதல் கூறும் சாக்கில் உஷாவின் காதில் விழும்படி ரோஜாவின் ஜாதகத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று ஆர்த்தி மனதிற்குள் தான் தீட்டிய திட்டத்தை அரங்கேற்றம் செய்ய முடிவெடுத்தாள். ஸ்வேதா பக்கத்தில் நின்று யாரிடமோ நீண்ட நேரமாக போன் பேசுவதை கவனித்தாள். சிறிது நேரத்தில் மோகனிடம் சென்று அருணின் பெயரை குறிப்பிட்டவாறு ஸ்வேதா ஏதோ கூறினாள். பிறகு அவள் கூறியதை கேட்டு மோகனும் பாஸ்கரும் அங்கிருந்து எழுந்து வெளியே சென்றனர். ஸ்வேதா சில மணி துளிகளில் ஆர்த்தியிடம் திரும்பி வந்து, அனி, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நாங்க டாக்டரை போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றாள். ரோஜாவிற்கு அருகில் நின்று கொண்டிருந்த அனைவரும் சென்று விடவே சந்தோஷமாக அவளது எண்ணத்தை ரோஜாவிடம் கூறுவதற்கு ஆர்த்தி தயாரானாள். ரோஜாவிற்கு ஆறுதல் கூறும் சாக்கில் அவளது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்ட ஆர்த்தி, எனக்கு தெரியலக்கா, ஆனா உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கெனவோ உனக்கு புதுசா கணிச்ச ஜாதகத்துல ஏதாவது தப்பு இருக்குமோன்னு நினைக்கிறேன். நீயே பாத்தல்ல, இப்ப சந்தோஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இத கேள்விப்பட்ட உடனே எனக்கு உன்னோட ஜாதகத்துலதான் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு தோணுச்சு என்று கூறினாள் ஆர்த்தி. சில அடி தொலைவில் நின்று கொண்டிருந்த உஷாவின் காதுகளில் இவை அனைத்தும் விழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆர்த்தி இவற்றை கூறினாள். இதை அனைத்தையும் கேட்ட உஷாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இவள் பேசிய அனைத்தும் உஷாவின் காதில் தெளிவாக விழுந்திருக்கும் என்பது அவரின் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை வைத்தே ஆர்த்தி உறுதிப்படுத்திக் கொண்டாள். சிறிது நேரம் ஆர்த்தி கூறிய வார்த்தைகளை யோசித்தபடியே ரோஜா, ஆர்த்தி, அப்படி இருக்க சான்ஸே இருக்காது. உனக்கு தெரியும்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜாதகம் புதுசா கணிச்சுதானே நம்ம எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம். அதனால நீ சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல ஆர்த்தி என்று ரோஜா கூறினாள். அப்போது ரோஜாவின் தலையை வருடி கொடுத்தபடி, ஆமாக்கா, எனக்கு புரியுது, ஆனா எது உண்மை எது பொய்னு யாருக்கு தெரியும்? எப்படி இருந்தாலும் நீ சொல்றது கரெக்டு தான், அப்படி இருக்க சான்ஸே இல்லக்கா என்று சமாளித்தாள் ஆர்த்தி. அப்போது வெளியே சென்ற அனைவரும் உள்ளே வரவே ஆர்த்தி மெதுவாக எழுந்து ரோஜாவிற்கு பின்னால் சென்று நின்று கொண்டாள். அவர்கள் அனைவரும் ஏதோ பேச முற்படுவதற்கு முன்பே ஐசியூ வார்டில் இருந்த நர்ஸ் வேகமாக வெளியே வந்தாள். நர்ஸ் பரபரப்பாக வெளியே வருவதை கண்ட அனைவருக்கும் ஒரு கணம் திடுக்கிட்டது. அப்போது நர்ஸை தடுத்த அருண், சிஸ்டர், எல்லாமே ஓகேதான? என்னோட தம்பி சந்தோஷ் நல்லதானே இருக்கான் என்று தயங்கியபடியே கேட்டான் அருண். சார், எத்தனை தடவை சொல்றது, எங்களுடைய வேலையை செய்ய விடுங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருங்க சார், எங்களுடைய வேலையை செய்ய எங்களை அலோ பண்ணுங்க. டாக்டர் கொஞ்ச நேரத்துல வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறமா பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்லுவாரு, அது வரைக்கும் கொஞ்சம் எங்களை வேலை செய்ய விடுங்க பிளீஸ் என்று வேகமாக கூறினாள் அந்த நர்ஸ். இவ்வாறு கூறிவிட்டு நர்ஸ் அந்த இடத்திலிருந்து உடனே வெளியேறினாள். அப்போது ஐசியூ வார்டையே அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருந்த போது ரோஜா இதற்கு மேல் கடவுள்தான் தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நினைத்தவள் அந்த ஹாஸ்பிட்டலின் முன்பக்கமாக இணைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய கோவிலுக்கு நடந்து சென்றாள். மனதார சுவாமியை ரோஜா பிரார்த்திக்க ஆரம்பித்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவள் நமஸ்காரம் செய்து தன்னுடைய இரு கைகளையும் கூப்பியபடி சுவாமி சிலையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். சுவாமியிடம் மனதார வேண்டிய அவள், என்னுடைய வாழ்க்கையிலேயே இவ்வளவு சோதனையை கொடுக்கிற, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய், ஆனா எதுவா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில அதை நீயே செய்யணும்,
உனக்கு என்ன வேண்டுதல் வேணும்னாலும் நான் செய்யறேன். தண்ணி குடிக்காம விரதம் இருக்கணும் இல்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு என்ன பிரார்த்தனை வேணும்னாலும் நான் செய்யறேன். ஆனா என்னுடைய சந்தோஷம் மட்டும் காப்பாத்திடு. பழைய மாதிரி அவர் திரும்ப எழுந்து வரணும். அதுக்கு நீதான் எனக்கு அருள் புரியணும் என்று வேண்டிக் கொண்டிருந்தாள் ரோஜா. சில நிமிடம் அழுதபடியே கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தவளுக்கு ஆர்த்தி அவளது ஜாதகத்தை பற்றி பேசியது மனதிற்குள் வரவே அவள் மீண்டும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அப்போது ஆர்த்தி ரோஜாவிற்கு கால் செய்தாள். அவள் சுவாமியை பார்த்துவிட்டு செல்போனை எடுத்து அந்த காலை அட்டன் செய்தாள். அப்போது மிகவும் தாழ்வான குரலில், சொல்லு ஆர்த்தி என்று கூறினாள் ரோஜா. அப்போது மறுமுனையில் இருந்து பேசிய ஆர்த்தி மிகவும் சந்தோஷமாக, அக்கா சந்தோஷ் கண்ணு முழிச்சிட்டாருக்கா, கண்ணு திறந்ததுல இருந்து உன்னதான் பாக்கணும்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு என்று ஆர்த்தி கூறினாள். சந்தோஷிற்கு நினைவு வந்துவிட்டது என்று ஆர்த்தி கூறியதை கேட்டதும் தான் ரோஜாவின் மனதில் சிறிது அமைதி ஏற்பட்டது. தரையில் கைகளை வைத்து பிறகு தன் நெற்றியில் ஒற்றிக்கொண்டு அவள் அங்கிருந்து எழுந்து ICU வார்டிற்கு நடந்து சென்றாள். அவள் நடந்து சென்ற போது அவளுக்கு மீண்டும் மீண்டும் அந்த எண்ணங்களை நினைவிற்கு வந்தது. தண்ணீர் இல்லாமல் விரதம், தீபமேற்றுதல் என்ற வார்த்தைகளே அவள் மனதில் ஒளித்துக் கொண்டிருந்தன. அவள் மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தாள். அதே நேரம் அவளது ஜாதக கட்டத்தில் இருக்கும் பிரச்சனையை பற்றி ஆர்த்தி கூறியதும் அவள் மனதில் நிழலாடியது. ஜாதகத்தில் இருக்கும் குறைகளை பற்றி மனதில் எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கவே, ஒருவேளை என்னோட ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனைதான் சந்தோஷ்க்கு இப்படி ஆயிடுச்சா என்ற எண்ணங்கள் அவள் மனதிற்குள் பலமாக ஒழிக்கவே ரோஜா சிலை போல ஒரு அடி கூட முன்னோக்கி எடுத்து வைக்காமல் அங்கேயே அப்படியே நின்று கொண்டிருந்தாள். சில நிமிடங்களில் அருண் ICUவில் இருந்து வெளியே வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் செய்த சில மெடிசன்ஸ் வாங்குவதற்காக வெளியே வந்து கொண்டிருந்தான். அங்கே நின்று கொண்டிருக்கும் ரோஜாவை பார்த்த அவன் சந்தோஷமாக ரோஜாவின் அருகில் வந்து, ரோஜா சந்தோஷ் கண் முழிச்சிட்டான், அவன் உன்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருக்கான், சீக்கிரமா போய் அவனை பாரு என்று கூறினான். அப்போது கூட ரோஜாவிடம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவள் ஏதோ ஒரு வெற்று பொம்மை போல அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அருண் மீண்டும் அவளது தோளின் மீது கை வைத்து அவளை ஒலுக்கியபடி, ரோஜா என்ன ஆச்சு, ஆர் யூ ஓகே, சந்தோஷ் எழுந்துட்டான் பாரு என்று மீண்டும் கூறினான். வேறு வழியின்றி ரோஜா அவனிடம் ஒரு போலியான புன்னகையை உதிர்த்தபடி மெதுவாக ICU வார்டை நோக்கி நடந்தாள். அப்போது அருண் குழப்பத்துடன் அவளை பார்த்தான். ஆனால் அவன் வாங்கி வர வேண்டிய மெடிசன்ஸை டாக்டர்ஸ் அவசரமாக வாங்கி வரும்படி கூறியிருந்ததால், ஆல்ரைட் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் என்று மனதிற்குள் நினைத்தவன் அங்கிருந்து நடந்து சென்றான். மறுபுறம் ரோஜாவின் மனதிற்குள் அவளது இதயத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடையே இருக்கும் போராட்டம் ஊசலாடி கொண்டே இருந்தது. அவள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு குழப்பமான நிலையில் நின்று கொண்டிருந்தாள். சந்தோஷின் அருகில் சென்று அவனை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவள் இதயம் விரும்பினாலும், மறுபுறம் தன்னுடைய ஜாதகத்தால் தான் அவனுக்கு இவ்வாறு நடந்திருக்கும் என்ற எண்ணமும் அவளை முன்னேறி செல்ல விடாமல் தடுத்தது. ஒரு கட்டத்தில் தன்னை சமாளித்துக் கொண்டவள் ICU வார்டை நோக்கி மெதுவாக நடந்து சென்றாள். அந்த வார்டின் வெளியே நின்று கொண்டிருந்த ஸ்வேதா ரோஜாவின் அருகில் வந்து, ஹனி எங்க போனீங்க, சந்தோஷ் உங்களையேதான் கேட்டுட்டு இருக்கான், சீக்கிரமா போய் சந்தோஷ பாருங்க என்று சந்தோஷமாக கூறினாள் ஸ்வேதா. ஸ்வேதாவின் வார்த்தைகள் ரோஜாவின் காதில் விழுந்தாலும் ICU வார்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த ரோஜாவிற்கு ஆர்த்தி ஜாதகத்தை பற்றி சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இவற்றை எல்லாம் நினைத்துக் கொண்டு உயிரற்றவள் போல நடந்து சந்தோஷ் இருக்கும் வார்டிற்கு முன்னால் சென்றாள் ரோஜா. அந்த நேரத்தில் ஆர்த்தியும் உஷாவும் வார்டிலிருந்து வெளியே வந்தனர். உஷாவின் கண்களில் கண்ணீர் தேங்கி இருந்தது. அவரை கையால் தாங்கிக் கொண்டு வார்டிற்கு வெளியே அவரை கவனமாக அழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. வெளியே நின்று கொண்டிருக்கும் ரோஜாவை பார்த்ததும் ஆர்த்தி, அக்கா எங்க போயிட்ட நீ, சந்தோஷ் உன்னோட பேருதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆனா ஒரே டைம்ல ரெண்டு விசிட்டர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம், இப்பதான் அம்மாவும் அப்பாவும் உள்ள போயிருக்காங்க, அதனால நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு,
அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு வெளியே வந்துட்டோம், அப்புறமா நீ உள்ள போ சரியா என்று ஆர்த்தி கூறினாள். ரோஜாவின் அருகே நின்று கொண்டிருந்த ஸ்வேதாவிற்கு தொடர்ந்து நிறைய கால்ஸ் வரவே அவள் அங்கிருக்கும் யாரையும் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் போனை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே நடந்து சென்றாள். ஸ்வேதாவும் வெளியே சென்றதை அடுத்து ஆர்த்தி உஷாவை வார்டின் வெளியே இருக்கும் ஒரு சேரில் உட்கார வைத்துவிட்டு அவருக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வருவதற்காக வார்டை விட்டு வெளியே நடந்து சென்றாள். உஷாவையும் ரோஜாவையும் தவிர அந்த வார்டின் வெளியே அந்த நேரத்தில் வேறு யாருமே இல்லை. அப்போது உஷா தேம்பி தேம்பி அழுதபடி ரோஜாவின் மீது பழியை சுமத்தினார். நீ செஞ்சதெல்லாம் சரியே கிடையாது, கண்டிப்பா பெரிய தப்பு. உன்னோட ஜாதகத்துல தப்பு இருக்கிறப்போ நீ எப்படி அதை அலட்சியப்படுத்தி என்னோட பையனை கல்யாணம் பண்ணின? என்னோட பையனோட வாழ்க்கையில விளையாட நீ யாரு? உனக்கு யார் அதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது என்று அவள் மீது மொத்த பழியையும் சுமத்தினார் உஷா. உஷாவின் வார்த்தைகள் அவளது மகனின் மீது அவளுக்கு இருந்த அக்கறையினாலும் பயத்தினாலும் தான் வந்தது என்று ரோஜாவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவரது ஒவ்வொரு வார்த்தைகளிலிருந்தும் அவருக்கு அவரது மகனின் நிலை பற்றியும் வலியும் வேதனையும் தெரிந்தது. அவர் இவ்வளவு முயன்றும் அவரால் கண்ணீரை மட்டும் நிறுத்த முடியவில்லை. ரோஜாவின் ஜாதக கட்டத்தில் இருக்கும் குறை உண்மையா அல்லது பொய்யா என்று தெரியாமல் அவர் தன் மனதில் இருந்த குழப்பத்தை வார்த்தைகளாக ரோஜாவிடம் கொட்டி தீர்த்தார். ஏற்கனவே பாதி உடைந்த நிலையில் இருந்த ரோஜா உஷாவின் பேச்சை கேட்டு முற்றிலுமாக உடைந்து போனார். ஆனால் அழுகையை அவரால் நிறுத்த முடியவில்லை. அழுது கொண்டே ரோஜா உஷாவின் அருகில் சென்றாள். அத்த, நான் என்னைக்குமே அப்படி நினைச்சதில்ல. சந்தோஷ் வாழ்க்கையில நான் எப்படி அப்படியெல்லாம் செய்வேன்? ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா என்று தொடர்ந்து பேசிய ரோஜா ஒரு கணம் தன் பேச்சை நிறுத்தினாள். உஷாவின் வார்த்தைகளால் உடைந்த ரோஜா அடுத்து எடுக்க போகும் முடிவுதான் என்ன? அத்தியாயம் 91. தன்னால் தான் சந்தோஷுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது என்று உஷா குறை கூறி கொண்டிருப்பதை கேட்டு உடைந்து போன ரோஜா, என்னாலதான் சந்தோஷ்க்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்று ஏதோ சொல்ல வரும்போது ஆர்த்தி அதற்குள் அங்கு வந்தாள். உடனே ரோஜா தான் சொல்ல வந்ததை நிறுத்தி மௌனமானாள். அதுவரை பேசிக் கொண்டிருந்த ரோஜா தான் வந்தவுடன் பேசாமல் இருப்பதை பார்த்து ஆர்த்திக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. உஷாவிற்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு கவனமாக அவர்கள் இருவரையும் ஆர்த்தி உற்று நோக்கினாள். நம்ம பிளான் படிதான் எல்லாமே கரெக்டா நடக்குது. இது எல்லாமே அவங்க ரெண்டு பேரோட முகத்துல இருந்தே நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம ரோஜாவோட ரியாக்ஷனை வச்சு பார்த்தா நாம நினைச்ச மாதிரிதான் எல்லாமே போயிட்டு இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது என்று தன்னுடைய திட்டம் வெற்றி பெற்றதை நினைத்து ஆர்த்தியின் முகம் மலர்ந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு ரோஜாவின் அப்பாவும் அம்மாவும் ICU வார்டில் இருந்து வெளியே வந்தனர். ரோஜா மட்டுமே இன்னும் சந்தோஷை பார்க்காமல் வெளியே நின்று கொண்டிருந்தாள். உஷாவின் வார்த்தைகளை கேட்டு முற்றிலும் உடைந்து போயிருந்த ரோஜாவுக்கு ICUவில் இருக்கும் சந்தோஷை சந்திக்கலாமா வேண்டாமா என்பதை அவளால் தீர்மானிக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தாள். தன்னுடைய வாட்சை பார்த்த ஆர்த்தி, அக்கா ICU விசிட்டர்ஸ் டைம் முடிய போகுது, சந்தோஷ் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அதனால சீக்கிரமா போய் பாத்துட்டு வா என்று ரோஜாவை விரைவுபடுத்தினாள் ஆர்த்தி. ஆர்த்தி கூறிய வார்த்தைகள் ரோஜாவின் காதில் விழுந்தாலும் ரோஜா எந்த ஒரு ரியாக்ஷனும் செய்யாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய அம்மா சாந்தி ரோஜாவின் கைகளை பிடித்து அவளை ICU வார்டிற்குள் அழைத்து சென்றாள். வார்டின் உள்ளே செல்வதற்கு முன் ரோஜாவிற்கு கேப், மாஸ்க், கிளவுஸ் என அனைத்தையும் கொடுத்து போட்டுக்கொள்ள சொன்னார்கள். நர்ஸ் கொடுத்த அனைத்தையும் ரோஜா அணிந்து கொண்ட பிறகு அவளை பார்த்த நர்ஸ், இப்ப நீங்க உள்ள போய் பார்க்கலாம் என்று கூறினாள். ICU வார்டிற்குள் செல்ல போகிறோம் என்று தெரிந்தவுடன் ரோஜாவின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. அவள் சாந்தியின் கைகளை இறுக்கி பிடித்தபடியே உள்ளே சென்றாள். சாந்தி ரோஜாவின் தோளில் கை வைத்து, டென்ஷன் ஆகாத ரோஜா,
உள்ள போய் சந்தோஷ பார்த்து பேசிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன் என்று கூறினார். சந்தோஷ் இருந்த ஐசியூ வார்டிற்குள் ரோஜா மெதுவாக நுழைந்தாள். அங்கே கட்டிலில் படுத்திருந்த சந்தோஷ் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான். அவன் தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது. தலையில் மட்டுமல்லாமல் அவனது கால்களிலும் கைகளிலும் சிறு சிறு கட்டுகள் போடப்பட்டிருந்தது. அவனை சுற்றி நிறைய ஒயர்கள் இணைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்று அவனது ஹார்ட் பீட்டை மானிட்டர் செய்து கொண்டிருந்தது. மற்ற அனைத்தும் அவனது உடல்நிலையை மானிட்டர் செய்து கொண்டிருந்தது. ரோஜா கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சந்தோஷும் அவளை பார்த்தான். அப்போது சந்தோஷின் கண்களில் ரோஜாவின் மீதிருந்த காதல் மட்டுமே தெரிந்தது. சில கணங்கள் வரை அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த நிமிடம் ரோஜா தனது ஜாதகத்தில் உள்ள குறைகளை ஒரு நிமிடம் மறந்து விட்டாள். அவனுக்கு அருகில் வந்து அவன் மீது கை வைத்து அழுது கொண்டே, சந்தோஷ், என்ன நீங்க எவ்வளவு பயமுறுத்திட்டீங்க தெரியுமா? உங்களை பாக்குற வரைக்கும் என் உயிர் என்கிட்டயே இல்ல என்று அவள் அழுது கொண்டே கூறினாள். ரோஜாவுக்கு தான் சொல்ல வந்ததை முழுவதுமாக கூட கூற முடியவில்லை. அவளுக்கு, சந்தோஷ், உங்களுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும், கவலைப்படாதீங்க என்று கண்ணீர் மல்க கூறினாள். அவள் கூறியதை கேட்ட சந்தோஷ், ரோஜா, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி சீக்கிரமா கியூர் ஆகும் என்று தாழ்ந்த குரலில் பேசினான் சந்தோஷ். அதை கேட்டதும் ரோஜா தன்னுடைய கண்ணீரை விறுவிறுவென்று துடைத்துக் கொண்டு அவனை பார்த்து சிரிக்க முயன்றாள். அவள் சிரிக்க முயலுவதை பார்த்த சந்தோஷும் சிரித்துக் கொண்டே அவளை தனக்கு அருகில் வரும்படி சைகை காட்டினான். அவன் கூறியதை புரிந்து கொண்ட ரோஜா தன் முகத்தை அவன் அருகில் கொண்டு வந்து, சொல்லுங்க சந்தோஷ், என்ன விஷயம் என்று கேட்டாள் ரோஜா. ரோஜா தனக்கு மிக அருகில் இருப்பதை கண்டு சந்தோஷ் சிரித்துக் கொண்டே, ரோஜா பிளீஸ் என்ன ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கோ என்று கூறினான் சந்தோஷ். மயக்கும் குரலில் சந்தோஷ் கூறியதை கேட்டதும் ரோஜாவும் உடனே அவனை ஆசையாக அணைத்துக் கொண்டாள். அப்போது சந்தோஷ் அவளுடைய காதில், ரோஜா கவலைப்படாத, சீக்கிரமாவே நான் கியூர் ஆகிடுவேன். நம்ம ரெண்டு பேரும் இதுவரைக்கும் வாழ்ந்ததை விட இதுக்கப்புறம் இன்னும் சந்தோஷமா இருக்க போறோம் என்று கூறினான் சந்தோஷ். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ரோஜாவிற்கு ஒரு யானை பலம் வந்தது போல இருந்தது. ஆமா சந்தோஷ், நம்ம முன்னாடி இருந்ததை விட இன்னும் சந்தோஷமா இருக்க போறோம். அதுக்குள்ள நான் என்னுடைய ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் ரோஜா. தனக்கு நெருக்கமாக இருந்த ரோஜாவை பார்த்த சந்தோஷ் அவளுடைய உதடுகளை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மெதுவாக, ரோஜா பிளீஸ் எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடு என்று கிசுகிசுப்பாக கேட்டான். அதை கேட்டதும் ரோஜா, பிளீஸ் சந்தோஷ், இங்க வேண்டாமே, இப்ப நாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாம நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், அது வரைக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று ரோஜா கூறினாள். ரோஜா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சந்தோஷின் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்த அவள் தன்னுடைய பிறந்த ஜாதக கட்டத்தில் இருக்கும் தோஷங்களை உடனே சரி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். சந்தோஷ் ரோஜாவை பார்த்து சிரித்தான். சரி ரோஜா, நான் சொல்றத இப்ப நீ கவனமா கேளு. இனிமே நீ அழவே மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. நேத்துல இருந்து நீ அழுதுகிட்டே தான் இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று சந்தோஷ் கூறினான். ரோஜா சிரித்தபடியே தலையசைத்தாள். அப்போது உள்ளே வந்த நர்ஸ் ரோஜாவின் அருகே வந்து, சாரி மேடம், இன்னைக்கு விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு, அதனால நீங்க இப்ப கிளம்புங்க என்று கூறினாள். ரோஜா சந்தோஷை பார்த்து அவன் தலையின் மீது கை வைத்து, சந்தோஷ் நான் கிளம்புறேன், உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, கண்டிப்பா நீங்க சீக்கிரமாவே சரியாயிடுவீங்க என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள் ரோஜா. சிறிது நேரம் கழித்து டாக்டர் சந்தோஷை பரிசோதித்து விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தார். வெளியில் இருந்தவர்களை பார்த்த அவர், சந்தோஷோட கண்டிஷன்ல இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நாளைக்கு வரைக்கும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல என்று டாக்டர் கூறினார். இதை கேட்ட பிறகுதான் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பிறகு டாக்டர் அருணை பார்த்து, மிஸ்டர் அருண், என் கூட நீங்க கொஞ்சம் வர முடியுமா? நான் உங்ககிட்ட பேஷண்டோட கண்டிஷன் பத்தி கொஞ்சம் பேசணும்
என்று கூறினார். அருண் தலையசைத்து விட்டு டாக்டரை பின்தொடர்ந்து சென்றான். உடனே ரோஜாவும் அவனை பின்தொடர்ந்து டாக்டரின் அறைக்கு செல்ல ஆரம்பித்தாள். சில அடிகள் சென்ற பிறகு அருண் நின்று திரும்பி பார்த்தான். தனக்கு பின்னால் ரோஜா வருவதை கவனித்த அவன் திடுக்கிட்டு, ரோஜா நீ இருக்கு என் கூட வர, நீ வரவேணா, நான் மட்டும் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து சொல்றேன் என்று அருண் கூறினான். இல்ல அருண், இது சந்தோஷ் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிளீஸ் என்ன தடுக்காதீங்க, நானும் உங்க கூட வருவேன் என்று ரோஜா கூறினாள். அவளுடைய வார்த்தைகளில் இருந்த உறுதியை பார்த்த அருண் அதற்கு மேலும் அவளை வரவேண்டாம் என்று தடுக்காமல் இருவரும் டாக்டரின் கேபினுக்குள் நடந்து சென்றனர். சந்தோஷின் ரிப்போர்ட்டுகளை தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்த டாக்டர் அருணை பார்த்தவுடன், மிஸ்டர் அருண், சந்தோஷோட ரிப்போர்ட்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்று கூறினார். சொல்லுங்க டாக்டர், என்ன ப்ராப்ளம் என்று அருண் சற்று பதட்டத்துடன் கேட்டான். உடனே டாக்டர் ரோஜாவையும் அருணையும் பார்த்துவிட்டு, மிஸ்டர் அருண், நான் இவங்க முன்னாடி சொல்லலாமா என்று கேட்டார். டாக்டர், இவங்க சந்தோஷோட வைஃப் தான், இவங்க சந்தோஷோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நானும் அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன், அதனால நீங்க தயங்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க என்று பதிலளித்தான் அருண். டாக்டர் தான் தெரிவிக்க வேண்டியதை ரோஜாவின் முன்னால் சொல்லலாம் என்று அருண் ஒப்புக்கொண்டதும் சந்தோஷின் உடல் நிலையை பற்றி அவர் விரிவாக சொல்ல தொடங்கினார். சந்தோஷ் இப்போதைக்கு நல்லதான் இருக்காரு, அவரோட தலையில ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிருக்கோம். அந்த ஆபரேஷன் பண்ணதுனால நீங்க அவரை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவரு முழுசா கியூர் ஆக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அவரு முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் என்று டாக்டர் கூறிவிட்டு, ஆனா என்று இழுத்தார். உடனே ரோஜா குறுக்கிட்டு பதற்றத்துடன், ஆனா என்ன டாக்டர் என்று கேட்டாள். டாக்டர் ரோஜாவை பார்த்து, நாங்க பேஷண்ட டிஸ்சார்ஜ் செஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்க வீட்டுல அவரை பத்திரமா பாத்துக்கணும், ஒரு சின்ன பதட்டம் கூட அவருக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாகிடும் என்று கூறினார். ஓகே டாக்டர், நாங்க சந்தோஷ கண்டிப்பா பத்திரமா பாத்துக்குவோம் என்று கூறிய பிறகு அருணும் ரோஜாவும் டாக்டரின் அறையிலிருந்து ஐசியூ வார்டிற்கு வந்தார்கள். காதம்பரியும் டேவிட்டும் அங்கிருந்த அனைவருக்கும் மதிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தனர். காதம்பரியை பார்த்ததும் ரோஜா நேராக அவரிடம் சென்று அவரை கட்டி அணைத்துக் கொண்டு அழுதாள். அதை பார்த்தவுடன் காதம்பரியின் அருகே நின்று கொண்டிருந்த உஷா எழுந்து அருணின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். உஷாவின் நடத்தையை பார்த்து ரோஜா காயப்பட்டாள். ஆனால் அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் காதம்பரியை பார்த்து, பெரியத்த நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க என்று கேட்டாள் ரோஜா. ரோஜாவின் குரலில் இருந்த வழியை புரிந்து கொண்ட காதம்பரி, சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவன் சீக்கிரமா கண்ணு முழிக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேம்மா, இப்பதான் சந்தோஷ் கண்ணு முழிச்சிட்டான்னு சொல்லி எனக்கு அருண் கால் பண்ணி சொன்னான். அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய பிரார்த்தனைய முடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்தேன். ஆனா நான் வர்றதுக்குள்ள விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு, சந்தோஷ என்னால பாக்கவே முடியல என்று காதம்பரி வருத்தத்துடன் கூறினார். இல்ல பெரியத்த, ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க அவரை நாளைக்கு பாக்கலாம் என்று ரோஜா கூறினாள். மணி மாலை 7 ஆனது. அருண், ஆர்த்தி, ரோஜாவை தவிர அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினார்கள். இவர்கள் மூவர் மட்டுமே ஹாஸ்பிட்டலில் தங்கினார்கள். ஒரு பக்கம் அருண் சேரில் உட்கார்ந்தபடியே தூங்கிவிட்டான். ஆர்த்தி அவனது முகத்தை பார்த்தபடியே சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தாள். மறுபுறம் ரோஜா தனியாக அமர்ந்து சந்தோஷின் உடல் நிலையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். இனிமேல் சந்தோஷை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதுதான் முக்கியம் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். 2 நாட்கள் இவ்வாறாக கடந்தன. சந்தோஷ் பிரைவேட் வார்டிற்கு மாற்றப்பட்டான். ரோஜா தொடர்ந்து அவனை கவனித்துக் கொள்வதிலேயே தீவிரமாக இருந்தாள். அவனுடைய உடல் நிலையிலும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் டாக்டர் வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கவில்லை. அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பாததால் ஹாஸ்பிட்டலிலேயே சந்தோஷ் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்றும் கூறிவிட்டார். ஆனால் சந்தோஷ் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. எரிச்சல் அடைந்த சந்தோஷ் உடனே வீடு திரும்ப வேண்டும் என்று அனைவரிடத்திலும் வற்புறுத்தினான். அருண் மற்றும் மோகனிடம் அவன், அப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, டாக்டர் கிட்ட பேசுங்கப்பா, நான் நல்லா தானே இருக்கேன், அவங்க ஏன் இன்னும் என்ன டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்று சந்தோஷ் கேட்டான். அனைவரும் அவனுக்கு விளக்க முயன்றனர். ஆனால்
அவன் யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. வீட்டுக்கு போக வேண்டும் என்பதை மட்டுமே திரும்ப திரும்ப வற்புறுத்தினான். சந்தோஷ் உடனே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தியதை கேட்டதும் உஷாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டிற்கு சென்றால் அவனை எப்படி ஹேண்டில் செய்வது என்று அவர் கவலைப்பட தொடங்கினார். அவள் உடனே அருணை பார்த்து, அருண், இப்ப எதுக்கு சந்தோஷ் இவ்ளோ பிடிவாதமா வீட்டுக்கு போனோம்னு சொல்றான்? இப்பதான் அவனுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது, அதுக்குள்ள வீட்டுக்கு போனோம்னு இவன் எதுக்காக இப்படி துடிக்கிறான் என்று உஷா கேட்டார். ஆமா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் ரொம்ப பிடிவாதமா இருப்பான். நாம தான் அவனுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கணும் என்று அருண் கூறினான். அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்திருந்த காதம்பரி அருணும் உஷாவும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் மட்டுமல்லாமல் அங்கே ரோஜா, ஆர்த்தி என அனைவரும் இருந்தார்கள். அப்போது அவர் உஷாவை பார்த்து, சந்தோஷ் தான் இப்ப முன்னாடியை விட நல்லா தானே இருக்கான்? டாக்டர் கிட்ட சொல்லி அவனை டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னா என்ன என்று கேட்டார் காதம்பரி. காதம்பரி கூறியதை கேட்டவுடன் உஷாவிற்கு கோபம் வந்துவிட்டது. உஷா எதற்காக காதம்பரியிடம் கோபப்படுகிறார்? அத்தியாயம் 92. ஹாஸ்பிட்டலில் இருக்கும் சந்தோஷ் டிஸ்சார்ஜ் ஆகி உடனே வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக கூறினான். காதம்பரியும் சந்தோஷை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறினார். ஆனால் உஷா கோபப்பட்டாள். என்னக்கா சொல்றீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சந்தோஷ் தலையில சின்னதா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவனும் முழுசா கியூர் ஆகல. இந்த சிச்சுவேஷன்ல நாம அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்றது? நாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா டாக்டர் அடிக்கடி வந்து அவனை செக் பண்ணுவாரு, ஆனா வீட்டுக்கு போனா அவனை யார் பாத்துக்குவா? அதனாலதான் நான் சொல்றேன் என்று உஷா கோபமாக கூறினார். வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றால் சந்தோஷை சரியாக கவனித்துக் கொள்ள முடியாது என்பதால் தான் உஷா கோபப்படுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட காதம்பரி எழுந்து சென்று, என்ன சொல்ற உஷா? ஒரு குழந்தைய பெத்த அம்மாவை விட வேற யாரால நல்லா கவனிச்சுக்க முடியும்னு நினைக்கிற என்று கேட்டார். இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்வதை பார்த்த ஆர்த்திக்கு மிகவும் குதூகலமாக இருந்தது. அவர்களுடைய சண்டையை அவள் ரசிக்க தொடங்கினாள். காதம்பரி கூறியதை கேட்டவுடன் உஷாவுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் மௌனமானாள். அவளுடைய கோபம் மறைந்தது. உஷாவின் மௌனத்தை பார்த்த காதம்பரி, உஷா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. 1000 தான் டாக்டர் சந்தோஷ் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டாலும் நாம நம்ம வீட்டுல அவனை வச்சு கவனிச்சுக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கவனிச்சுக்க முடியாது. இந்த ஹாஸ்பிட்டல் சிச்சுவேஷன், இந்த ஸ்மெல்லு, இந்த அட்மாஸ்பியர், இதெல்லாம் சந்தோஷ்க்கு சுத்தமா பிடிக்காது. நம்ம வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியோட அவன்கிட்ட நாம அன்பா நடந்துகிட்டா அவனுக்கு சீக்கிரமாவே குணமாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்தது நம்ம வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாரும் வீட்டுல இருந்தா தானே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்ல என்று கூறினார் காதம்பரி. காதம்பரி சொல்வதை கேட்டவுடன் உஷாவிற்கு அவர் சொல்வது சரிதான் என்று தோன்றியது. உடனே அவள், சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி சந்தோஷ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் என்று சொல்லிவிட்டு அவர் பெஞ்சில் சென்று அமர்ந்தார். உடனே காதம்பரி அருணிடம் சென்று, அருண், நீ போய் உடனே டாக்டர் கிட்ட பேசிட்டு சந்தோஷ டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பாரு, நாம உடனே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் என்று கூறினார். காதம்பரியிடம் சரி என்று தலையாட்டிய அருண் நேராக டாக்டரின் ரூமை நோக்கி சென்றான். பெஞ்சில் அமர்ந்திருந்த உஷாவுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவளுடைய கண்கள் கலங்கியது. சின்ன வயசுல என் குழந்தைக்கு லேசா அடிபட்டா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது, நான் அப்படியே துடிச்சு போயிடுவேன். ஆனா இப்ப என் புள்ள ஐசியூல இருக்கான். கடவுள் ஏன்டா இப்படி எங்க குடும்பத்துக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறாருன்னே தெரியல. நல்ல வேலை என் பிள்ளைக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. அவனோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா அவ்வளவுதான், இந்நேரம் என் உயிரை என்கிட்ட இருந்திருக்காது என்று நினைத்து கொண்ட உஷாவுக்கு அவளை அறியாமலேயே அவர் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அவள் அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். அப்போது திடீரென்று ஒரு கை கர்ச்சீஃபால்
அவளுடைய கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை ஒற்றி எடுத்தது. உடனே திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்த உஷா அங்கே ரோஜா நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். ரோஜாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவள் வழியுடன் சிரித்து கொண்டே, அத்த டென்ஷன் ஆகாதீங்க, இனிமே உங்க பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இனிமே அவரு கொஞ்சம் கொஞ்சமா முழுசா கியூர் ஆயிடுவாரு. நாம சீக்கிரமே வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க உங்க பிள்ளைய இஷ்டப்படி திட்டலாம். அவருடைய காது பிடிச்சு திருகி, ஏண்டா இப்படி எல்லாம் எங்களை பயமுறுத்தின அப்படின்னு நீங்க கேக்கலாம் என்று சொல்லும் போதே ரோஜாவின் தொண்டையை அடைத்தது. அவளால் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்தவுடன் உஷாவின் கைகள் தன்னிச்சையாக ரோஜாவின் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தது. பிறகு அன்புடன் அவள் முதுகை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினாள். திடீரென்று சுயநினைவிற்கு வந்தது போல உஷா தன்னுடைய கையை எடுத்துக்கொண்டார். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ரோஜாவ என் பொண்ணு மாதிரி நினைச்சு நான் எதுக்கு அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் என்று நினைத்து கொண்ட உஷா உடனே ரோஜாவிடம் இருந்து எழுந்து சற்று தள்ளி அமர்ந்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். அதை பார்த்தவுடன் ரோஜாவிற்கு என்னவோ போல இருந்தது. ஆனாலும் அவள் அதை புறக்கணித்து விட்டாள். முகத்தை திருப்பிக் கொண்ட உஷா எழுந்து சென்று, காரம்பரியக்கா, நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷ டாக்டர் கிட்ட சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க சொல்றத நான் கேட்டேல, அதனால இப்ப நான் சொல்றத நீங்களும் கேக்கணும் என்று அவள் கூறினாள். உஷா சொல்வதை கேட்டவுடன் காதம்பரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன விஷயம் சொல்லுமா என்று கேட்டார் காதம்பரி. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷ் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாலும் அவன் கூடவே 24 மணி நேரமும் இருக்கிற மாதிரி ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணனும். அந்த நர்ஸ் தான் சந்தோஷுக்கு டேப்லெட் கொடுக்கணும். அவனோட பிளட் பிரஷர், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் செக் பண்ணனும். அவன் கூடவே ஒரு நிமிஷம் கூட நகராம அங்கேயே இருக்கணும். அதுக்கு நீங்க ஓகே சொன்னாதான் சந்தோஷ் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவான். அப்படி இல்லன்னா அவன் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும் என்று உறுதியான குரலில் உஷா கூறினார். உஷா கூறியதை கேட்டவுடன் காதம்பரி சிரித்து கொண்டு, அவ்வளவுதானே, அதனால ஒன்னும் எனக்கு அப்செக்ஷன் இல்ல. தாராளமா நர்ஸ் அவன் கூடவே இருக்கட்டும். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே என்று கூறிவிட்டு உஷாவின் கன்னத்தை தட்டி விட்டு, நீ அவனோட அம்மா, அவன் மேல நீ எந்த அளவு அக்கறையோட இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ அவனுக்கு அம்மானா, நான் அவனுக்கு பெரியம்மா, எனக்கும் அவன் மேல அக்கறை இருக்கு என்று காதம்பரி கூறவும் உஷா அமைதியாக தலையாட்டினாள். சந்தோஷ் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான அனைத்து ஃபார்மாலிட்டிஸ்களையும் அருண் முடித்து விட்டான். டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கி கொண்டு அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து சந்தோஷை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். அவனுடைய ரூமில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் பேக் செய்து ரோஜா எடுத்துக் கொண்டாள். சந்தோஷ் மிகவும் வீக்காக இருந்தான். அவனால் நடக்க கூட முடியவில்லை. ஒரு பக்கம் அருணும் மறுபக்கம் நர்ஸும் சந்தோஷை தாங்கி பிடித்திருந்தார்கள். இவர்கள் இருவரும் தான் அவனை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு வந்து காரில் உட்கார வைத்தனர். சந்தோஷ் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வரும்போது கையோடு உஷா கூறியபடி அவனுடன் இருந்து 24 மணி நேரமும் கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நர்ஸையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். வீட்டிற்கு வந்தவுடன் சந்தோஷை அவனுடைய அறைக்கு அழைத்து சென்று படுக்க வைத்தார்கள். நர்ஸை எந்த நேரமும் அவனுக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று உஷா சொல்லிவிட்டார். உள்ளே வந்து படுத்தவுடன் சந்தோஷின் கண்கள் ரோஜாவை தேடியது. ரோஜா அவனுடைய அறைக்கு வரவே இல்லை. வாசலில் நின்றபடியே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் சந்தோஷின் முகம் மலர்ந்தது. அவன் உடனே, ரோஜா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு என்று கேட்டான். ஆனால் ரோஜா உள்ளே வரவில்லை. அவள் அங்கே இருந்த நர்ஸை பார்த்து, சிஸ்டர், டேபிள்ல இருக்கிற பிளாஸ்க்ல வெந்நீர் இருக்கு, அதை எடுத்து அவருக்கு கொடுங்க. அப்புறம் அவருக்கு டேப்லெட் கொடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, அதையும் எடுத்து கொடுங்க என்று கூறினாள் ரோஜா. Yes, sis, I remember. I will do it. என்று அந்த நர்ஸ் கூறிவிட்டு சந்தோஷிற்கு டேப்லெட்ஸ்களை எடுத்து கொடுத்தாள். நர்ஸ் கொடுத்த டேப்லெட்டை வாங்கி வாயில் போட்டுவிட்டு தண்ணீர் குடித்த சந்தோஷ் ரோஜாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு இப்பொழுது ரோஜாவின் மீது கோபம் கோபமாக வந்தது. இந்த ரோஜாவுக்கு தான் என்ன ஆச்சு? அவளுதானே நான் தண்ணி கேட்டேன், அவ கொடுக்காம எதுக்கு நர்ஸை விட்டு கொடுக்க சொல்றா? அதுவும் உள்ள வராம வாசல்லே நின்னுட்டு இருக்கா?
என்று சந்தோஷ் அவளை கண்களாலேயே கேள்வி கேட்டான். சந்தோஷ் மனதுக்குள் என்ன நினைக்கிறான் என்று ரோஜாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவளிடம் அதற்கான பதில் இல்லை. பாவம், அந்த அப்பாவி பெண்தான் என்ன செய்வாள்? தன்னுடைய ஜாதகத்தால் தான் சந்தோஷிற்கு இது போல நேர்ந்து விட்டது என்று நினைத்த அவள் இப்பொழுது தான் அவனுக்கு அருகில் சென்றால் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று மிகவும் பயந்து போயிருந்தாள். அதனால்தான் அவள் அவனை நெருங்கவே பயந்தாள். அவனிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அவள் நினைக்கவே இல்லை. ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பி வந்திருக்கும் அவனை அவள் கட்டி அணைத்து அவனுக்கு அருகிலேயே இருந்து அவனுக்கு தேவையான அனைத்தையும் தன் கையாலேயே செய்ய வேண்டும் என்று அவள் குழந்தை மனம் பரபரத்தது. ஆனாலும் அவனை நெருங்கினால் தன்னுடைய ஜாதகத்தால் அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று பயந்து அவள் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள். இன்னும் ஒரு நிமிடம் சந்தோஷின் கண்களை பார்த்தால் எங்கே தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து விடுவோமோ என்று பயந்த அவள் தலை குனிந்து கொண்டு மெதுவாக அந்த அறை வாசலிலிருந்து வெளியேறினாள். ரோஜா செல்வதை பார்த்த ஆர்த்தி அவளுக்கு அருகில் வந்து, என்ன ஆச்சாக்கா, நீ ஏன் சந்தோஷ் ரூமுக்கு போல என்று கேட்டாள். தன்னுடைய மனதில் இருந்த குழப்பத்தையும் கவலையையும் ரோஜா ஆர்த்தியிடம் தெரிவிக்க விரும்பவில்லை. அதனால் அவள், நான் சந்தோஷுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போறேன். டாக்டர் அவர் என்ன சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஃபுல் டயட் சார்ட்டையே என்கிட்ட கொடுத்திருக்காரு. அதுபடி நான் நேர நேரத்துக்கு அவருக்கு சாப்பாடு செய்யணும் இல்லையா என்று ரோஜா கூறினாள். ஓஹோ, அப்படியா? சரி சரி, நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. எதுக்கும் உன் ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவள் முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினாள். ஆர்த்தி கூறியதை கேட்டவுடன் ரோஜாவிற்கு கோபம் வந்துவிட்டது. அவள் உடனே அவளை பார்த்து முறைத்தாள். திடீரென்று ரோஜா தன்னை பார்த்து முறைப்பதை பார்த்தவுடன் ஆர்த்தி சுதாரித்து கொண்டு, ஓ, நல்லதுக்காக தான்க்கா சொல்றேன். இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்லப்பா என்று முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் ஆர்த்தி. ஆர்த்தி சென்றவுடன் ஏற்கனவே பயங்கர குழப்பத்தில் இருந்த ரோஜாவுக்கு இன்னும் குழப்பம் அதிகரித்தது. ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிகின்ற தீயில் ஆர்த்தி எண்ணெய் வார்த்து விட்டு சென்று விட்டாள். ரோஜாவிற்கு தலையை வெடித்துவிடும் போல இருந்தது. தலையை பிடித்துக் கொண்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தவள் எழுந்து சென்று முகத்தை கழுவி விட்டு கிச்சனுக்கு சென்று சந்தோஷிற்காக சமைப்பதற்காக குக்கரை எடுத்தாள். அவள் முகம் மிகவும் சோர்வாகவும் வேதனையையும் வெளிப்படுத்தியது. அடிக்கடி அவள் நெற்றியை சுருக்கி ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்த டேவிட், ரோஜாமா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க என்று கேட்டான். உடனே சுதாரித்துக் கொண்ட ரோஜா அவனை பார்த்து லேசாக புன்னகை செய்துவிட்டு, அதெல்லாம் எதுவோ இல்லனா, நான் நல்லாதான் இருக்கேன் என்று தலையசைத்தாள். எனக்கு தெரியும் ரோஜாமா, நீங்க சந்தோஷ் தம்பிய நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. கவலைப்படாதீங்கம்மா, சந்தோஷ் தம்பிக்கு எதுவுமே ஆகாது. அவர் சீக்கிரமாவே குணமாகிடுவாரு. நீங்க அழுதா சந்தோஷ் தம்பியும் ரொம்ப வருத்தப்படுவாரு. தம்பி அழுது நாங்க யாரும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எப்பவும் அவரு சிரிச்சுக்கிட்டே ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அப்படித்தான் நாங்க எல்லாருமே அவரை பாத்திருக்கோம். பாவம், தம்பி மட்டும் தனியா ரூம்ல இருப்பாரு. ஒன்னு செய்யுங்க, நீங்க போய் தம்பி கூட இருங்க, சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று டேவிட் கூறினான். டேவிட் கூறியதை கேட்டவுடன், இல்ல டேவிட் அண்ணா, நான் தான் என் கையாலேயே சந்தோஷ்க்கு சமைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ப்ளீஸ் அண்ணா, இன்னைக்கு நானே சமைக்கிறேன் என்று அவள் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். என்ன ரோஜாமா, நீங்க இந்த வீட்டு முதலாளியாமா? நீங்க என்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே சமைக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், குக்கரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுவி அது இருந்த இடத்துலயே வச்சிடணும், சரியா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் என்று டேவிட் கூறினான். உடனே ரோஜா சிரித்து விட்டு தலையை ஆட்டினாள். அதன் பிறகு அவள் சமைக்க தொடங்கினாள். மதியம் ஒரு மணி, அனைவரும் டைனிங் ஹாலில் ஆஜராகிவிட்டார்கள். ஆனால் உஷா மட்டும் சந்தோஷின் ரூமில் இருந்தாள். அவள் சந்தோஷுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அவனுடைய தலையை ஆதரவாக தடவி கொடுத்து, சந்தோஷ், நீ எங்க எல்லாரையும் எவ்வளவு பயமுறுத்திட்ட தெரியுமா? பிளீஸ் இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத என்று அவள் அன்புடன் கூறினாள். அம்மா, எனக்கு ஒன்னும் இல்ல. இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன், அவ்வளவுதான். இன்னும் 1 வீக்ல எனக்கு எல்லாம் சரியாயிடும், நான் பழைய மாதிரி ஆயிடுவேன். என்ன நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா என்று சந்தோஷ் கூறினான். சந்தோஷ் கூறியதை கேட்டவுடன் உஷா அவனை பார்த்து சிரித்தார். அப்போது சரியாக ரோஜா சந்தோஷ் சாப்பிடுவதற்காக ஆவை பறக்க சாப்பாடு கொண்டு வந்தாள். ரோஜா சந்தோஷின் அறைக்குள் செல்வாளா? அத்தியாயம் 93. ரோஜா சந்தோஷிற்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு ரூமிற்கு வந்தாள். ரோஜாவை பார்த்தவுடன் உஷா எழுந்து நின்று, சந்தோஷ் நீ சாப்பிடு, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் என்று கூறினார். உடனே சந்தோஷ் சிரித்து கொண்டே, சரிம்மா நீங்களும் லஞ்ச் சாப்பிடுங்க என்று கூறினான். உஷா அங்கிருந்து வெளியேற முற்படுகையில் ரோஜாவின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. அத்த ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று ரோஜா கூறினாள். உடனே திரும்பி பார்த்த உஷா, என்ன வேணும் ரோஜா என்று கேட்டார். தன்னுடைய கையில் இருந்த பிளேட்டை உஷாவிடம் கொடுத்த ரோஜா, அத்த சந்தோஷ்க்கு நீங்களே உங்க கையால சாப்பாடு ஊட்டி விடுங்க, அப்பதான் அவரு சந்தோஷமா சாப்பிடுவாரு என்று கூறினாள் ரோஜா. அவள் கூறியதை கேட்டவுடன் உஷா மற்றும் சந்தோஷ் இரண்டு பேருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. சந்தோஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ரோஜா திடீரென்று ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாள் என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது. ஆனாலும் அவன் சமாளித்துக் கொண்டு, ஆமாமா ரோஜா சொல்ற மாதிரி நீங்களே எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது நீங்க தானே எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவீங்க என்று கூறினான். உடனே தட்டை வாங்கி கொண்டு சிரித்து கொண்டே, என்னது சின்ன வயசு மாதிரியா? சின்ன வயசுல எல்லாம் நீ இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்ப, நான் உன் பின்னாடியே ஓடி வந்து சாப்பாடு ஊட்டி விடுவேன், இப்ப கூட அப்படிதான் பண்ண போறியா என்று உஷா கேட்டார். அவர் கூறியதை கேட்டவுடன் சந்தோஷும் ரோஜாவும் சிரித்தார்கள். அவர்கள் சிரிப்பில் உஷாவும் கலந்து கொண்டார். அத்த அப்படின்னா சந்தோஷ் சின்ன வயசுல ரொம்ப தொந்தரவு பண்ணுவாரா என்று ரோஜா கேட்டாள். உடனே உஷா சந்தோஷை பார்த்து, ஆமா ரோஜா சின்ன வயசுல இவன் என்ன படாத பாடு படுத்துவான், இப்பவும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாரு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி இங்க வந்து உட்கார்ந்துருக்கான், இவனை பார்த்து எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்று உஷா கூறினார். உஷா கூறியதை கேட்டதும் சந்தோஷின் முகம் சுருங்கியது. அவன் உடனே, அம்மா நான் என்ன வேணும்னே போய் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டேனா? ஏமா இப்படி என் வைஃப் முன்னாடி என் மானத்தை வாங்குறீங்க, எனக்கு பசிக்குது முதல்ல சாப்பாடு ஊட்டி விடுங்க என்று சந்தோஷ் கூறினான். அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்ட உஷா அவனுடைய கன்னத்தை லேசாக தட்டி விட்டு சாப்பாடு ஊட்ட தொடங்கினார். தாய்க்கும் மகனுக்கும் இடையேயான இந்த பாச பிணைப்பை கண்டு ரோஜாவிற்கும் சந்தோஷமாக இருந்தது. அனைவரும் லஞ்ச் சாப்பிட்டு முடித்தவுடன் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கழுவுவதற்காக ரோஜா கிச்சனுக்கு சென்றாள். அவள் பாத்திரம் கழுவி கொண்டிருப்பதை பார்த்தவுடன் டேவிட்டிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ரோஜாமா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னோட வேலை, இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க என்று டேவிட் கேட்டான். உடனே ரோஜா அவனை பார்த்து, நீங்க தானே டேவிட் அண்ணா, என்ன குக்கரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கழுவி வைக்கணும்னு சொன்னீங்க, அதான் கழுவி வைக்கிறேன் என்று சிரித்து கொண்டே கூறினாள் ரோஜா. உடனே பதறி போன டேவிட், ஐயோ ராமா நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன், உடனே நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு பாத்திரம் கழுவ வந்துட்டீங்களா? எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நீங்க தான் இன்னும் சாப்பிடல, தயவு செஞ்சு முதல்ல போய் சாப்பிடுங்கம்மா, அப்புறமா என்கிட்ட வந்து பம்பு பண்ணலாம் என்று டேவிட் கூறினார். டேவிட் உடனே டைனிங் டேபிளுக்கு சென்று ரோஜா சாப்பிடுவதற்காக பிளேட்டை எடுத்து வைத்து விட்டு, ரோஜாமா வாங்க நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க, அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு பரிமாற தொடங்கினான். கையை கழுவி விட்டு சாப்பிட வந்த ரோஜா பாத்திரத்தில் நிறைய சாதம் குழம்பு பொரியல் என அனைத்தும் இருப்பதை பார்த்து விட்டு, டேவிட் அண்ணா என்ன சாப்பாடு எல்லாம் நிறைய இருக்கு, இன்னும் யாராவது சாப்பிடாம இருக்காங்களா என்று கேட்டாள். நீங்களும் அத்தையும் தான் இன்னும் சாப்பிடல, மத்தபடி எல்லாரும் சாப்பிட்டாங்க என்று டேவிட் கூறவும் ரோஜாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அவள், அத்தைக்கும் ஒரு பிளேட் எடுத்து வச்சு பரிமாறுங்க, நான் போய் அத்தைய கூட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஹாலுக்கு வந்தாள். அங்கே ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு
உஷா ஹெல்த் கேர் என்ற ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். உடனே அவருக்கு அருகில் சென்ற ரோஜா, அத்த சாப்பிடலாம் வாங்க என்று அழைத்தாள். இல்ல ரோஜா, நீ போய் சாப்பிடு, எனக்கு இப்ப சாப்பாடு வேணாம். இந்த புத்தகத்துல ஒரு பெரிய பிசினஸ் மேன் நம்ம சந்தோஷ் மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி வீட்ல படுத்த படுக்கையா இருந்தாராம். அவர் எப்படி அதுல இருந்து கியூர் ஆனாருன்னு இதுல பேட்டி கொடுத்திருக்காரு, நான் அத படிச்சுட்டு வரேன் என்று உஷா கூறினார். அத்த புத்தகம் எங்கேயும் ஓடி போகாது, சாப்பாடு ஏற்கனவே ஆறி போயிடுச்சு, நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த புத்தகத்தை படிக்கலாம் என்று அவள் கொஞ்சம் கண்டிக்கும் குரலில் கூறினாள். ரோஜாவின் குரலில் இருந்த வித்தியாசத்தை கவனித்த உஷா உடனே அவளை பார்த்து முறைத்தார். உடனே ரோஜா தலை குனிந்து கொண்டு, சாரி அத்த, நீங்களும் சந்தோஷ் மாதிரியே பிடிவாதமா சாப்பிடாம இருக்கீங்க, தயவு செஞ்சு ஏதாவது வந்து சாப்பிடுங்களேன் என்று கூறினாள் ரோஜா. ரோஜா கூறியதை கேட்டவுடன் உஷாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் மெதுவாக எழுந்து டைனிங் டேபிளிற்கு சாப்பிடுவதற்காக சென்றாள். அவர் செல்வதை பார்த்த ரோஜா தன்னுடைய மனதிற்குள் சிரித்துக் கொண்டு தன் மாமியாரை பின்தொடர்ந்து சென்றாள். தன்னுடைய ரூமிலிருந்து இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆர்த்தி, மாமியாரும் மருமகளும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட செல்வதை பார்த்தவுடன் அவளுக்கு பொறாமையாக இருந்தது. என்ன இது, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்பதான் அம்மா பொண்ணு மாதிரி ஒட்டி ஒராசிக்கிட்டு ஒன்னா சாப்பிடுறாங்க, இது வரைக்கும் என் மாமியாரு என் பக்கம் தானே இருந்தாங்க, இந்த ரோஜா அவங்கள தம் பக்கம் இழுக்க ட்ரை பண்றா போல இருக்கே, அப்படி நடக்க விடக்கூடாது, இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டி ஆகணும் என்று அவள் மனதிற்குள் கங்கணம் கட்டி கொண்டாள். ரோஜாவும் உஷாவும் அருகருகே டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் ஆர்த்திக்கு வயிறு எரிந்தது. அவர்கள் பிணைப்பு இப்படியே தொடர்ந்தால் இந்த வீட்டில் தன்னுடைய செல்வாக்கு குறைந்துவிடும் என்று நினைத்தவள் உடனே அவர்கள் இருவரையும் பிரிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்கு வந்த உஷா படுக்கலாம் என்று நினைத்தார். அப்பொழுது தயங்கியவாறே ஆர்த்தி அவருடைய அறைக்கு வெளியே நின்று கொண்டு லேசாக கதவை தட்டி, அத்த நான் உள்ள வரலாமா என்று கேட்டாள் ஆர்த்தி. உடனே உள்ளே இருந்த உஷா, உள்ள வா ஆர்த்தி என்று அழைத்தார். ஆர்த்தி உள்ளே வந்தவுடன், என்ன ஆச்சு, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிற போல இருக்கு, என்ன விஷயம் என்று உஷா கேட்டார். அவளுக்கு இந்த விஷயத்தை எப்படி உஷாவிடம் ஆரம்பிப்பது என்றே தெரியவில்லை. அவள் தயங்கியவாறே, அது வந்து அத்த என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். சொல்லுமா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு, என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம் என்று உஷா கேட்டார். அது இல்லாத சந்தோஷ பத்தி தான் என்று அவள் இழுத்தாள். என்ன சொல்ற ஆர்த்தி, சந்தோஷ பத்தியா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் உஷா. ஆமா அத்த, சந்தோஷ பத்தி தான், என்னதான் ரோஜா என்னோட அக்காவா இருந்தாலும் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, ஒரு மூத்த மருமகளா எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு இல்லையா என்று ஆர்த்தி கூறினாள். ஆர்த்தி போடும் பீடிகையை பார்த்த உஷாவுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் உடனே பதறி போய், இப்ப நீ என்ன சொல்ல வர, எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்த சொல்லு ஆர்த்தி என்று கேட்டார் உஷா. சரி அத்த, இப்ப நான் சொல்ல வர்றத தெளிவா சொல்லிடுற, சின்ன வயசுல இருந்தே ரோஜா அக்காவோட ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா சந்தோஷ் ரோஜா ஜாதகம்னு சொல்லி வேற ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டினாரு, எனக்கு அப்பவே அந்த ஜாதகத்து மேல ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனா அப்போ நான் அத பத்தி யார்கிட்டயும் சொல்லல, இப்போ சந்தோஷ் இருக்க நிலைமைய பாக்கும் போது ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் ரோஜாவோட ஒரிஜினல் ஜாதகமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு என்று அவள் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல ரோஜாவை பற்றி உஷாவிடம் போட்டு கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போது உஷாவின் முகத்தில் ஏற்படும் மாற்றங்களை ஆர்த்தி மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள். உடனே உஷா கோபமாக ஆர்த்தியை பார்த்து, ஆர்த்தி முட்டாள் மாதிரி பேசாத, ரோஜாவோட ஜாதகத்தை நானே பார்த்தேன், அதுல அப்படியெல்லாம் எந்த ஒரு தோஷமும் இல்ல என்று உஷா உறுதியான குரலில் கூறினார். உஷா கோபமாக தன்னுடன் பேசுவதை பார்த்த ஆர்த்தி அதிர்ந்து போனாள். அவள் உடனே தயங்கியவாறே,
ரோஜாவோட ஜாதகத்தை பத்தி குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நான் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொல்ல வரல. ஆனா சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததும் தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லி அலர்ட் பண்றதுக்காக தான் வந்தேன் என்று அவள் தட்டு தடுமாறி கூறினாள். சான்ஸே இல்ல, நீ ரொம்ப யோசிக்கிறன்தான் எனக்கு தோணுது. அவளோட ஜாதகத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று முகத்தில் அடித்தது போல உஷா கூறினார். இதை கேட்டவுடன் ஆர்த்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தான் சொல்ல வந்ததை கேட்டு ருத்ர தாண்டவம் ஆடுவார் என்று கணக்கு போட்டிருந்தாள் ஆர்த்தி. ஆனால் இப்போது அவர் தன்னையே திட்டுவதை பார்த்து அவளுக்கு அதிர்ச்சியானது. உடனே அவள் அந்த ரூமில் இருந்து வெளியேறுவதற்காக சென்றாள். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவள் போல கதவிற்கு அருகில் சென்றவள் திரும்பி பார்த்து, அத்த நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன் போல இருக்கு. இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது தப்பா அத்த என்று அவள் முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு கேட்டாள். ஆர்த்தியின் முகத்தை பார்த்தவுடன் உஷாவுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. உடனே அவர், ரோஜாவோட ஜாதகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் என்று உஷா கூறியவாறே அவர் யோசிக்க தொடங்கினார். இவ்வளவு நேரம் தன்னிடம் கோபமாக கத்திக்கொண்டிருந்த உஷாவின் குரலில் ஏற்பட்ட இந்த வித்தியாசமும் அவளுடைய முகத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தையும் கவனித்த ஆர்த்திக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பாடா, நான் வந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிய போகுது என்று நிம்மதி பெருமூச்சு வெளியிட்ட அவள் குழப்பத்துடன் இருந்த உஷா முகத்தை பார்த்தாள். அப்படின்னா ரோஜாவோட ஜாதகம் பொய்யா என்று உஷா கேள்வி எழுப்பினாள். உஷா ரோஜாவின் மீது சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்ட ஆர்த்தி உள்ளுக்குள் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தாள். இப்பொழுது அவள் உஷாவின் மனதில் சந்தேகம் என்ற விதையை விதைத்து விட்டாள். அவளுடைய வேலை அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி ஊற்றி அதை வளர்க்க வேண்டியதுதான். அதை அவள் கண்டிப்பாக சரியாக செய்து விடுவாள். சின்ன வயசுலயே அவளோட ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நாங்க அதை சரியா செக் பண்ணவே இல்ல என்று ஆர்த்தி கூறினாள். அப்படின்னா இப்ப ரோஜாவோட ஜாதகம் உண்மையா பொய்யான்னு செக் பண்ணணுமா என்று உஷா கேட்டார். அத்த, அத நான் என் வாயால சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொன்னா என்னை எல்லாரும் கெட்டவன்னு சொல்லுவாங்க. நான் மத்தவங்க கிட்ட கெட்ட பேர் எடுக்க விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் மெதுவாக அந்த அறையிலிருந்து நழுவினாள். சமீப காலமாக உஷாவிற்கு ரோஜா மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட தொடங்கியது. ஆனால் இப்பொழுது ஆர்த்தி அதற்கு வேட்டு வைத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இரவு 7 மணி ஆனது. டேவிட் அனைவருக்கும் டின்னருக்கு சப்பாத்தி ரெடி செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது ரோஜா சந்தோஷமாக பாகற்காய் கிரேவி செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த டேவிட், ரோஜாமா நீங்க சந்தோஷ் தம்பிக்காக பாவக்காய் கிரேவி பண்றீங்க. சந்தோஷ் தம்பிக்கு பாகக்காயினாலே பிடிக்காது. அம்மாவும் பாவக்காய வித்தியாச வித்தியாசமா எவ்வளவோ செஞ்சு கொடுத்து பார்த்தாங்க. ஆனா என்ன செஞ்சாலும் சரி, அவர் பாவக்காய சாப்பிடவே மாட்டேங்கிறாரு என்று கூறினான் டேவிட். டேவிட் கூறியதை கேட்டவுடன் ரோஜா சிரித்துக்கொண்டே, அப்படியா டேவிட் அண்ணா? ஆனா டாக்டர் சந்தோஷ் நிறைய பாகக்காய் சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு என்று கூறினாள். அப்புறம் உங்க இஷ்டம் ரோஜாமா, ஆனா இதுவரைக்கும் சந்தோஷ் தம்பி பாவக்காய் சாப்பிட்டதே இல்ல என்று சொல்லிவிட்டு அவன் சப்பாத்தி செய்வதிலேயே மும்பரமாக இருந்தான். இவ்ளோ நாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இனிமே பாவக்காய் சாப்பிட்டுதான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தாள் ரோஜா. அப்பொழுது உள்ளே நுழைந்த உஷா, டேவிட் என்ன டிஃபன் ரெடி பண்ணிருக்க என்று கேட்டார் உஷா. உடனே டேவிட் ரோஜாவை சுட்டி காட்டி, அம்மா நான் சப்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரோஜாமா சந்தோஷ் தம்பிக்காக பாவக்காய் கிரேவி செஞ்சிட்டு இருக்காங்க என்று கூறினான். இதை கேட்ட உஷாவின் முகம் மாறிவிட்டது. ஐயோ ரோஜா, நீ எதுக்கு பாவக்காயெல்லாம் சமைச்ச? அது சந்தோஷ் சாப்பிடவே மாட்டான். இந்த நேரத்துல அவன் உடம்பு குணமாகறதுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். நீ அவனுக்கு பிடிக்காத சாப்பாடு கொடுத்தா அவன் எப்படி சாப்பிடுவான் என்று கேட்டார் உஷா. உஷாவின் கேள்விக்கு ரோஜாவின் பதில் என்ன? அத்தியாயம் 94.
ரோஜா சந்தோஷிற்கு பாகற்காய் சமைப்பதாக கூறியதை கேட்டவுடன் உஷா கோபமானார். அவனுக்கு பாவக்கானா ஏற்கனவே சுத்தமா பிடிக்காது, எதுக்காக அத சமைக்கிற என்று கேட்டார் உஷா. அத்த, டாக்டர் தான் சந்தோஷ அதிகமா பாவக்காய் சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு. அதுலதான் விட்டமின் ஏ, விட்டமின் சி இதெல்லாம் இருக்கு. சந்தோஷ் சீக்கிரமா கியூர் ஆகணும்னா இதெல்லாம் அதிகமா சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு அத்த என்று சொன்னாள் ரோஜா. என்ன ரோஜா சொல்ற, விட்டமின் ஏவும் சியும் பாவக்காயில மட்டும்தான் இருக்கா என்ன? வேற எதுலயுமே இல்லையா? வேற ஏதாவது சமைச்சு குடுக்கலாம். எதுக்காக அவனுக்கு பிடிக்காத பாவக்காய சமைச்சு குடுக்கற என்று உஷா கோபத்துடன் கேட்டார். பிறகு அவர் டேவிட் பக்கம் திரும்பி, டேவிட் நீ சப்பாத்திக்கு பாசி பருப்பு டாலும் தக்காளி சாலட்டும் செஞ்சிடு. இந்த நேரத்துல அவன்கிட்ட பிடிவாதமா இததான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு பிடிச்சத சாப்பிட வைக்கிறதுதான் நல்லது என்று உஷா கூறினார். உஷா கூறியதை கேட்டவுடன் ரோஜாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் அவள் அமைதியாக பாகற்காயை சமைத்துக் கொண்டிருந்தாள். பரவாயில்லாத்த, நான் பாவக்காய் கிரேவியும் செஞ்சு வைக்கிறேன். டாக்டர் கண்டிப்பா வாரம் ஒரு தடவையாவது பாவக்காய் சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு. அவருக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, எதுக்கும் எதுவும் இருக்கட்டுமே என்று சொன்னாள் ரோஜா. நீ எப்படி செஞ்சாலும் கண்டிப்பா என் புள்ள பாவக்காய சாப்பிட மாட்டான், பாக்கலாமா என்று சொல்லிவிட்டு உஷா அங்கிருந்து வெளியேறினார். வழக்கம் போல அனைவரும் நைட் டின்னர் சாப்பிட டைனிங் ஹாலில் கூடிவிட்டார்கள். சந்தோஷிற்கு டின்னர் எடுத்து செல்வதற்காக ஒரு பிளேட்டில் சப்பாத்தியும் அதற்கு தொட்டுக்கொள்ள தான் செய்த பாவக்காய் கிரேவியையும் எடுத்து வைத்தாள் ரோஜா. அதே நேரம் உஷாவும் ஒரு பிளேட்டில் சப்பாத்தியும் டேவிட்டிடம் தான் சமைக்க சொல்லியிருந்த பாசிப்பருப்பு டாலும் தக்காளி சாலட்டையும் எடுத்து வைத்தார். இருவரும் தாங்கள் செய்த உணவை எடுத்துக்கொண்டு சந்தோஷின் அறைக்கு சென்றார்கள். டைனிங் ஹாலில் அமர்ந்து கொண்டு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆர்த்திக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இதை உடனே நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசையாக இருந்தது. சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள் அவசர அவசரமாக பாதி சாப்பாட்டில் எழுந்தாள். அவள் திடீரென்று எழுந்திருப்பதை பார்த்தவுடன் அவளுக்கு அருகில் இருந்த அருண், என்ன ஆச்சு ஆர்த்தி, எதுக்கு இப்படி பாதி சாப்பாட்டுல எழுந்திருக்கிற என்று கேட்டான். அருண் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். அப்படி இருந்தவன் இப்பொழுது தன்னை பார்த்து கேட்டதும் ஆர்த்திக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் சந்தோஷின் அறைக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும் பரபரப்பில் அவள் இருந்தாள். அதனால் அவள் அவனை பார்த்து, இல்லங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் டால் வேணும், அதனாலதான் நான் எடுக்க போறேன் என்று சொல்லி சமாளித்து விட்டு அவசர அவசரமாக சந்தோஷின் ரூம் பக்கம் செல்வதற்காக அவள் திரும்பினாள். உடனே அருண் அவளை பார்த்து கோபமாக, ஆர்த்தி கிச்சன் இந்த பக்கம் இருக்கு, நீ எங்க போற என்று கேட்டான். அவனுடைய கேள்வியை பார்த்த ஆர்த்தி ஒரு நிமிடம் நடுங்கி போனாள். டைனிங் டேபிளில் காதம்பரி, தன்னுடைய மாமனார் மோகன், ஸ்வேதா என அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். அனைவரும் இப்போது அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காதம்பரி, கிச்சனுக்கு முன்னபின் போயிருந்தாதானே எந்த பக்கம் கிச்சன் இருக்குன்னு அவளுக்கு தெரியும், அதனாலதான் வழிய மறந்து வேற பக்கம் போறா என்று சொல்லி கிண்டல் செய்தார். காதம்பரி அப்படி கூறியதை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரும் அவளை பார்த்து சிரித்தார்கள். ஸ்வேதாவை எப்படியாவது தன் வசம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று ஆர்த்தி நினைத்துக் கொண்டிருந்தாள். இப்பொழுது அவளும் தன்னை பார்த்து கேலி செய்து சிரிப்பதை பார்த்து அவளுக்கு என்னவோ போல இருந்தது. அவள் இப்பொழுது மனதுக்குள் காதம்பரியை திட்டிக் கொண்டிருந்தாள். உடனே அவள், அது கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும் பெரியத்த, நான் அவசரமா ஒரு கால் பண்ணனும், அதனாலதான் என்னோட போன் எடுக்க போனேன். திரும்பி வரும்போது போய் டால் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன், நான் போய் என்னோட போன் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் மீண்டும் திரும்பினாள். சாப்பிடும் போது கையில் போன் வைத்துக் கொள்ள கூடாது என்று காதம்பரி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இப்பொழுது கண்டிப்பாக அவர் தன்னை அங்கிருந்து செல்ல அனுமதிக்க மாட்டார் என்று ஆர்த்திக்கு தெரியும். நான் போகாதேன்னு சொன்னா மட்டும் நீ போகாம இருந்துருவியா என்ன? இந்த காலத்து பசங்க எங்க பெரியவங்க சொல்றத கேக்குறாங்க? ஒன்னு செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதைத்தான் செய்வேன்னு ஒத்த கால நிக்கிறது. அத மறுத்து நாம ஏதாவது சொன்னா இந்த கிழவிக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா
என்று கதம்பரி கூறினார். உடனே ஆர்த்தி அதிர்ச்சி அடைந்து, நான் உங்களை அப்படி கிழவினெல்லாம் சொல்ல மாட்டேன் பெரியத்த என்று கூறினாள். உடனே கதம்பரி ஆர்த்தியை பார்த்து முறைத்து விட்டு, இந்த சாக்கல நீ வேற ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிறியா என்று கேட்டார். உடனே ஆர்த்தி திடுக்கிட்டு, பெரியத்த என்னோட போன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பதிலுக்காக காத்திருக்காமல் நைஸாக அங்கிருந்து நழுவினாள். இதற்கு மேலும் அங்கே இருந்தால் காதம்பரியிடம் வசமாக சிக்கிக் கொள்வோம் என்று நினைத்த அவள் அங்கிருந்து வெளியே வந்தவுடன் ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றினாள். அங்கிருந்து நேராக சந்தோஷின் அறைக்கு சென்றவள் வாசலில் நின்று கொண்டு உள்ளே என்ன நடக்கிறது என்பதை ஒட்டு கேட்க தொடங்கினாள். உள்ளே ஒரு சப்பாத்தியையும் டாலையும் சாலட்டையும் அவன் முன்னால் வைத்து, உனக்கு ரொம்ப பிடிச்ச பாசி பருப்பு டாலும் தக்காளி சாலட்டும் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு என்று உஷா கூறினார். அதை எடுத்து ஒரு வாய் ருசித்த சந்தோஷ், சூப்பர்மா, செம்மையா பண்ணிருக்கீங்க, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு என்று பாராட்டி விட்டு தனக்கு அருகில் அமைதியாக நின்று கொண்டிருந்த ரோஜாவை பார்த்து, ரோஜா நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க என்று ஆவலுடன் கேட்டான். ரோஜா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். சந்தோஷ் இப்பொழுது டாலையும் சாலட்டையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த அவளுக்கு பாகற்காயை சாப்பிட வைத்து அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது தான் சமைத்ததை அவனிடம் கொடுத்தால் அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில் தேவையில்லாமல் இதனால் பிரச்சனை ஏற்படும், அதனால் இது போன்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் என்று அவள் முடிவு செய்துவிட்டாள். அதனால் அவள், இல்ல சந்தோஷ், அத்தை எடுத்துட்டு வந்ததுதான் நானும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் என்று அவள் கூறினாள். அதை கேட்டவுடன் சந்தோஷிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்ற ரோஜா, அம்மா எடுத்துட்டு வந்ததுதான் நீயும் எடுத்துட்டு வந்திருக்கியா, எங்க அதை திறந்து காட்டு என்று கூறினான். உடனே ரோஜாவிற்கு தூக்கி வாரி போட்டது. ரோஜா தான் எடுத்துக்கொண்டு வந்ததை காட்டாமல் பின்பக்கமாக மறைத்து கொண்டு, இல்ல சந்தோஷ், தெரியாம மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், வேற எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக அந்த அறையிலிருந்து வெளியேற முற்பட்டாள். ரோஜா பதட்டமாக இருப்பதை பார்த்த உஷா தான் கசுக்கும் பாகற்காயை சமைத்து எடுத்து வந்திருப்பதால் சந்தோஷ் அதை பார்த்துவிட்டு தன்னை பாராட்ட மாட்டான் என்று பயந்து கொண்டுதான் அவள் அங்கிருந்து வெளியேறுகிறாள் என்று நினைத்து கொண்டார். சந்தோஷ் அந்த பாகற்காயை சாப்பிட மாட்டேன் என்று கூறியவுடன் ரோஜாவின் முகம் போகும் போக்கை பார்க்க வேண்டும் என்று உஷாவிற்கு ஆசையாக இருந்தது. உடனே அவர், ரோஜா இங்க வா, நீ சமைச்சத கொண்டு வந்து சந்தோஷ் கிட்ட கொடு, அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் என்று கூறினார். இப்பொழுது ரோஜாவிற்கு வேறு வழியே இல்லை. அவள் மெதுவாக சந்தோஷிடம் வந்து தான் சமைத்த பாகற்காய் கிரேவியை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். ரோஜா இத பார்த்தா டால் மாதிரியே தெரியலையே, வேற என்னவோ மாதிரி இருக்கே, என்னது இது என்று கேட்டான் சந்தோஷ். சந்தோஷ், டாக்டர் வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களை பாவக்காய் சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு, அதனாலதான் நான் சப்பாத்திக்கு உங்களுக்கு பாவக்காய் கிரேவி பண்ணன என்று அவள் தயங்கியவாறே கூறினாள். அய்யோ, பாவக்காய் கிரேவியா என்று உடனே முகத்தை சுழித்தான் சந்தோஷ். சந்தோஷ் கூறியதை கேட்டவுடன் உஷாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பாத்தியா ரோஜா, என் புள்ள நான் சமைச்சதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டிருக்கான், உன் சாப்பாட்ட பார்த்த உடனேயே அவன் வேணான்னு சொல்லிட்டான் பாத்துக்கோ என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். இல்ல சந்தோஷ், கசப்பா இருக்க பாவக்காயில அந்த கசப்பே தெரியாத அளவுக்கு நான் டிஃப்ரெண்டா சமைச்சிருக்கேன், ஆனாலும் பரவாயில்ல சந்தோஷ், நீங்க இத சாப்பிட வேண்டாம், உங்களுக்குதான் டால் ரொம்ப பிடிக்குமே, நீங்க அதையே சாப்பிடுங்க என்று கூறினாள் ரோஜா. உடனே சந்தோஷ் ரோஜாவை பார்த்து, நான் சாப்பிடணும்னு தானே நீ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, அப்புறம் எதுக்காக நீ இதை என்கிட்ட குடுக்காம இருக்க, குடு நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் என்று அவன் கேட்டான். இல்ல சந்தோஷ், வேணா, உங்களுக்கு இது பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதே நீங்க சாப்பிடுங்க என்று அவள் கொடுக்க மறுத்தாள். சும்மா குடு ரோஜா, நீ எப்படி சமைச்சிருக்கேன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தாதானே என்னால சொல்ல முடியும், நான் டேஸ்ட் பண்ணவே இல்ல, எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் என்று சந்தோஷும் கூறினான். உடனே தான் எடுத்து வந்திருந்த கிண்ணத்திலிருந்து ஒரு ஸ்பூன் பாவக்காய் கிரேவியை எடுத்து
அவனுடைய தட்டில் வைத்தாள் ரோஜா. ரோஜா, நானே இதை சாப்பிடறத விட நீயே எனக்கு ஊட்டிவிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சந்தோஷ் கூறினான். சந்தோஷ் கூறியதை கேட்டவுடன் ரோஜாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. அவள் தலையை குனிந்து கொண்டு ஓர கண்ணால் அருகில் நின்று கொண்டிருந்த தன்னுடைய மாமியாரை பார்த்தாள். உஷாவிற்கு அது அசௌகரியமாக இருந்தது. சந்தோஷ் தொடர்ந்து, ரோஜா, நான் பாவக்காய டைரக்டா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு நடுவுல வச்சு மூடி கூட எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன், அதுக்கப்புறமா சாப்பிடலாமா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன் என்று சந்தோஷ் கூறினான். உடனே சரி என்று தலையாட்டிய ரோஜா ஒரு சப்பாத்தியை பீத்து அதற்கு நடுவில் பாகற்காயை வைத்து அதை மூடி அவனிடம் வெட்கப்பட்டு கொண்டே கொடுத்தாள். அதை சுவைத்த சந்தோஷ் சிறிது நேரம் கழித்து, இந்த கிரேவி டால் சாலட்டை விட ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு. ஓகே ரோஜா, இப்ப வெறும் பாவக்காயை மட்டும் எடுத்து எனக்கு ஊட்டிவிடு என்று அவன் கூறினான். உடனே ரோஜா ஒரு ஸ்பூன் பாகற்காயை எடுத்து அவனுக்கு நேரடியாக ஊட்டிவிட்டாள். அதை சாப்பிட்ட சந்தோஷ், ரோஜா, நிஜமாவே இது பாவக்காய் தானா? அந்த கசப்பு டேஸ்டே இதுல இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு என்று பாராட்டினான். சந்தோஷ் தன்னை பாராட்டியதை கேட்டவுடன் ரோஜாவின் முகத்தில் அவளை அறியாமல் ஒரு புன்னகை வந்தது. ஆனால் அதை பார்த்த உஷாவிற்குதான் கோபம் வந்துவிட்டது. அவர் உடனே கோபமாக எழுந்து, ஓகே சந்தோஷ், ரோஜாவே உனக்கு டின்னர் கொடுப்பா, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே போக போனார். உடனே அவசரமாக ரோஜா அவளை தடுத்து நிறுத்தி, அத எங்க போறீங்க என்று கேட்டாள். விடு ரோஜா, அவங்க போய் டின்னர் சாப்பிட்டோம் என்று சந்தோஷ் கூறினான். சந்தோஷ் கூறியதை கேட்டவுடன் உஷாவின் கோபம் இன்னும் அதிகரித்தது. சந்தோஷ் தன்னை ரூமை விட்டு வெளியே விரட்டி விடுவதாக அவருக்கு தோன்றியது. கல்யாணம் ஆயிடுச்சுனாலே எல்லாம் இப்படிதான் மாறிடுவாங்க. இத்தனை வருஷமா என் முந்தானிய பிடிச்சுக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருந்த இந்த சந்தோஷ் இப்ப பொண்டாட்டி வந்த உடனே என்னையவே வெளியே போ சொல்றான் என்று நினைத்து அவருக்கு ஆத்திரமாக வந்தது. அவள் கோபமாக அந்த ரூமிலிருந்து வெளியே வந்தாள். உஷா அந்த ரூமிலிருந்து வெளியேறியவுடன் ரோஜாவின் கையை பிடித்து இழுத்து தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்ட சந்தோஷ் அவள் கையில் முத்தம் கொடுத்து விட்டு, உன்னோட கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன் ரோஜா. இதுவரைக்கும் பாவக்காயவே சாப்பிடாத என்னையவே நீ பாவக்காய சாப்பிட வச்சிட்டியே என்று அவன் கூறினான். உடனே ரோஜா அவசர அவசரமாக அவனிடமிருந்து தன்னுடைய கையை விடுவித்துக் கொண்டு அந்த ரூமில் நர்ஸ் இருப்பதை அவனுக்கு சுட்டி காட்டி, சந்தோஷ், நர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கோங்க என்று கிசு கிசுத்தாள். ஆமா, இவ எதுக்கு இன்னும் இங்கே இருக்கா? நைட் ஆயிடுச்சுல, அவ வீட்டுக்கு போக வேண்டியதானே என்று சந்தோஷ் கேட்டுவிட்டு அவளிடமிருந்து இன்னொரு வாய் சப்பாத்தியை வாங்கி கொண்டான். ஆமா, அந்த நர்ஸ் இனிமே இங்கேதான் இருப்பாங்க, வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு ரோஜா அவனுக்கு ஊட்டிவிட தொடங்கினாள். நர்ஸ் வீட்டிலேயே இருக்க சந்தோஷ் சம்மதிப்பானா? அத்தியாயம் 95. நர்ஸ் இன்னும் வீட்டுக்கு செல்லாமல் இன்னும் ஏன் வீட்டிலேயே இருக்கிறாள் என்று சந்தோஷ் கேட்கிறான். ரோஜா இனி நர்ஸ் வீட்டில்தான் இருக்க போகிறார் என்று கூறினாள். நீ என்ன சொல்ற ரோஜா? இந்த நர்ஸ் இனி இங்கதான் இருக்க போறாளா? ராத்திரி கூட வா என்று கேட்டான் சந்தோஷ். 24 மணி நேரமோ நர்ஸ் தான் உங்க கூட இருக்க போறாங்க என்று சிரித்து கொண்டே கூறிய ரோஜா நர்ஸை பார்த்து, சிஸ்டர், இவருக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி டேப்லெட் கொடுக்கணும் இல்லையா, அத கொடுத்துட்டீங்களா என்று கேட்டாள் ரோஜா. நர்ஸ் உடனே, ஐயோ சாரி மேடம், நான் மறந்துட்டேன் என்று கூறினாள். என்ன சிஸ்டர் சொல்றீங்க, மறந்துட்டீங்களா? சரியா 8 மணிக்கு அவருக்கு டேப்லெட் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு இல்லையா, அது எப்படி நீங்க மறப்பீங்க என்று கோபமாக கேட்டாள் ரோஜா. உடனே சந்தோஷ் கோபமாக குறுக்கிட்டு, இதுக்குதான் நான் சொல்றது, நீயே என்ன கவனிச்சுக்கிட்டா இது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது இல்லையா? இனிமே எனக்கு நர்ஸும் வேணா ஒண்ணும் வேணா, அவங்கள இப்பவே இங்க இருந்து வெளியே போ சொல்லு என்று கூறினான். சந்தோஷ் திட்டியதை கேட்டவுடன் நர்ஸின் முகம் சிவந்து விட்டது. உடனே ரோஜா சந்தோஷை பார்த்து, பாவம்,
விடுங்க சந்தோஷ், ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே கரெக்டா பண்ணுவாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்று கூறினாள். கோபமாக சந்தோஷ் ரூமில் இருந்து வெளியே வந்த உஷா வெளியில் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த ஆர்த்தியை பார்த்து விட்டார். உடனே அவர், ஆர்த்தி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார். திடீரென்று உஷா இப்படி வெளியே வருவார் என்று ஆர்த்தி எதிர்பார்க்கவில்லை. உடனே அவள் தடுமாறி, அது வந்து அத்த, நான் உங்களை சாப்பிட கூப்பிடுறதுக்காக தான் இங்க வந்த என்று சொல்லி சமாளித்தாள். உஷா அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டார். ஆனால் உள்ளே நடந்த காட்சிகளை பார்த்து ஆர்த்திக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இப்பொழுது நடந்த விஷயத்தை பார்த்த பிறகு தன்னுடைய மாமியார் உஷாவை மீண்டும் தன் வசப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்துவிட்டது. அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு சந்தோஷ் மட்டும் நீண்ட நேரம் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான். அந்த அறையில் நர்ஸ் இருப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவனுடைய ரூமிலேயே ஒரு ஓரமாக தரையில் படுத்திருந்த ரோஜாவை அவன் பார்த்து கொண்டிருந்தான். சந்தோஷ் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருப்பதை ரோஜாவும் கவனித்தாள். அவள் மெதுவாக எழுந்து, சந்தோஷ் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் தூக்கம் வரலையா என்று கேட்டாள். உடனே சந்தோஷ், என்னத்த படுத்து நிம்மதியா தூங்குறது, தூங்கும் போது கூட அந்த நர்ஸ் என்னையே சுத்தி சுத்தி வந்து பாத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது என்று கூறினான் சந்தோஷ். அவன் கூறியதை கேட்டவுடன் ரோஜாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவள் சிரித்து கொண்டே, நர்ஸோனோ பேய் இல்ல சந்தோஷ், அவங்க ஏன் நடுராத்திரியில உங்களையே சுத்தி சுத்தி வரப்போறாங்க என்று கேட்டாள் அவள். என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா ரோஜா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சு, நான் உன்னோட பேரை சொல்லி கூப்பிட்டேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. உடனே அந்த நர்ஸ் எங்கிருந்தோ வந்து தொப்பு கட்டிருந்து குதிச்சு எனக்கு வந்து தண்ணி கொடுத்தா. அப்படி இருக்கிறப்போ அந்த நர்ஸ பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா என்று அவன் கோபமாக கூறினான். ரிலாக்ஸ் சந்தோஷ், டென்ஷன் ஆகாதீங்க, பேசாம படுத்து தூங்குங்க என்று ரோஜா சிரித்து கொண்டே கூறினாள். உடனே சந்தோஷ் ரோஜாவின் கையை பிடித்து கொண்டு, ரோஜா ஆர் யூ ஓகே என்று கேட்டான். அவன் திடீரென்று இப்படி கேட்கவும் ரோஜா, என்ன சந்தோஷ் இப்படி கேக்குறீங்க, நான் நல்லாதானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று கூறினாள். உடனே சந்தோஷ் அவளை தனக்கு அருகில் இழுத்து உட்கார வைத்துக் கொண்டு, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அது உன் மனச போட்டு அரிச்சுகிட்டே இருக்கு, அதனாலதான் நீ என்கிட்ட வரவே ரொம்ப யோசிக்கிற. உனக்கு என்னதான் பிரச்சனை ரோஜா, சொல்லு என்கிட்ட சொல்லு என்று கேட்டான் சந்தோஷ். சந்தோஷ் கூறியதை கேட்டவுடன் ரோஜாவிற்கு தூக்கி வாரி போட்டது. தன்னுடைய மனதில் இருப்பதை அப்படியே சந்தோஷ் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறான் என்று அவள் உணர்ந்து கொண்டாள். ஆனால் தன்னுடைய மனதில் இருக்கும் பிரச்சனையை அவள் இப்பொழுது சந்தோஷிடம் சொல்ல விரும்பவில்லை. ஏற்கனவே அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான், இப்போதுதான் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிறான். இந்த நேரத்தில் தான் அவனிடம் இது பற்றி பேசி அவனை மேலும் குழப்ப விரும்பவில்லை. அதனால் அவள் லேசாக புன்னகை செய்துவிட்டு, குட் நைட் சந்தோஷ் என்று சொல்லிவிட்டு அவனிடம் இருந்து எழுந்து சென்று விட்டாள். ரோஜாவின் இந்த செயலை பார்த்த சந்தோஷிற்கு சற்று விசித்திரமாக இருந்தது. அவன் ரோஜாவிடம் ஒரு கேள்வி கேட்டான். ஆனால் ரோஜா அதற்கு பதிலளிக்காமல் அவனை புறக்கணிப்பது போல எழுந்து சென்று விட்டாள். இதுவரை ரோஜா இது போல நடந்து கொண்டதே கிடையாது. தன்னுடைய கைகளிலிருந்து அவள் தன் கையை விடுவித்துக் கொண்டதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவன் ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தது முதல் ரோஜா தன்னிடம் இருந்து விலகி செல்கிறாளோ என்ற ஒரு பயம் அவனுக்குள் இருந்தது. அவள் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அவள் மனதில் ஒரு பெரும் புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் பிறகு அவன் ரோஜாவை வற்புறுத்த விரும்பவில்லை. அதனால் அவன் அமைதியாக கண்களை மூடி தூங்க முயற்சி செய்தான். அடுத்த நாள் காலை நர்ஸ் சந்தோஷிற்கு டேப்லெட் கொடுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ரோஜாவும் அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். அப்போதுதான் உள்ளே வந்தார் உஷா. சந்தோஷ், நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்புக்கு போகணும், டாக்டர் உனக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு என்று கூறினார் உஷா. அப்போது குறுக்கிட்ட ரோஜா,
அத்த, அவருக்கு நாளைக்கு டெஸ்ட் எல்லாம் கிடையாது, நாளை கழிச்சுதான் என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள். உடனே உஷாவிற்கு கோபம் வந்துவிட்டது. சந்தோஷ், நீ டிஸ்சார்ஜ் ஆகும் போது டாக்டர் என்கிட்ட நாளைக்குதான் செக்அப்புக்கு அனுப்ப சொல்லியிருந்தாரு. உனக்கு சந்தேகமா இருந்தா நான் இப்பவே டாக்டருக்கு கால் பண்றேன், ஸ்பீக்கர்ல போடுறேன், அவரே கன்ஃபார்ம் பண்ணுவாரு என்று சொல்லிவிட்டு அவசரமாக அவள் தன்னுடைய போனை எடுத்து டாக்டருக்கு கால் செய்து ஸ்பீக்கர் ஆன் செய்தாள். மறுமுனையில் ரிங் போய்கொண்டிருக்கும் போது, டாக்டரே சொன்னா அப்புறம் என்ன நம்புவதானே என்று உஷா கேட்டார். உடனே ரோஜா பதறியபடி, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்த என்று கூறினாள். உடனே மறுமுனையில் டாக்டர் போனை அட்டன் செய்தார். ஹலோ டாக்டர், நான் உஷா பேசுறேன். சந்தோஷ, நாளைக்கு தானே நீங்க செக்அப்க்கு வர சொன்னீங்க என்று கேட்டார். இல்ல மேடம், ஆக்சுவலா நாளைக்குதான் சந்தோஷ்க்கு செக்அப் இருந்துச்சு, ஆனா எனக்கு நாளைக்கு அவசரமா ஒரு ஆபரேஷன் இருக்கிறதுனால நான் நாளை மறுநாள் தான் செக்அப்க்கு வர சொல்லி உங்க மருமக ரோஜாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்று டாக்டர் கூறினார். அதை கேட்டவுடன் உஷா தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, மருமக கிட்ட சொல்லிட்டீங்களா டாக்டர்? சாரி, எனக்கு அது தெரியாது என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்தாள். உடனே ரோஜா அவசரமாக, அத்த, நான் உங்ககிட்ட சொல்லலான்னுதான் வந்தேன் என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். ஆனால் அவளை முழுமையாக பேச விடாமல் குறுக்கிட்ட உஷா, பரவாயில்ல ரோஜா, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு சில பர்சனல் விஷயங்கள் இருக்கும் இல்லையா, தேவையில்லாம நீங்க எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு, என்னை விட சந்தோஷ் மேல உனக்குதான் அக்கறை அதிகம் என்று கோபமாக சொல்லிவிட்டு அவள் அந்த ரூமில் இருந்து வெளியே போனாள். வழக்கம் போல ஆர்த்தி அந்த அறையின் கதவு ஓரம் நின்று உள்ளே நடப்பதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தாள். இப்பொழுதும் ஆர்த்தி இருப்பதை உஷா பார்த்து விட்டார். எப்பொழுது அவள் சந்தோஷின் ரூமில் இருந்து வெளியில் வந்தாலும் ஆர்த்தி வெளியே நின்று கொண்டிருக்கிறாள். உடனே உஷாவிற்கு இப்பொழுது ஆர்த்தியின் மீது சந்தேகம் வந்தது. ஆர்த்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நேத்து மாதிரி இன்னைக்கும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல போறியா என்று கேட்டார் உஷா. இல்லாத, நிஜமாவே நான் உங்களை பார்க்கதான் இங்க வந்தேன் என்று ஆர்த்தி கூறினாள். ஏ, என்ன விஷயம்? எதுக்காக நீ என்ன பார்க்க வந்த? நான் என்ன காணாம போயிட்டேனா? இல்ல, நாம ரெண்டு பேரும் கண்ணா மூச்சு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோமா? என்ன தேடி நீ வர்றதுக்கு சொல்லு, என்ன விஷயம் என்று அவர் கோபமாக கேட்டார். உஷா கோபமாக பேசுவதை கண்டவுடன் ஆர்த்தி என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து முறைத்து விட்டு உஷா தன்னுடைய ரூமிற்கு சென்றார். ஆர்த்தியும் அவரை பின்தொடர்ந்து அவருடைய ரூமிற்கு சென்றாள். உஷா உள்ளே சென்றவுடன் அவளை பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்த ஆர்த்தி, அத்த, நிஜமாவே நான் உங்களை பார்க்கதான் வந்த, உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்களை பேசணும், அதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்த என்று கூறினாள் ஆர்த்தி. உள்ளே நுழைந்த உஷா சோஃபாவில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு, என்கிட்ட என்ன சொல்ல வந்த? ஏதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்பு என்று கூறினார். ஆர்த்தியின் இதயம் படக் படக் என்று வேகமாக துடித்தது. அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அத்த, நான் சொல்றேன் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு சந்தோஷ் கிட்ட சொல்லி நீங்க ஒரு தடவை ரோஜா ஜாதகத்தை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று கூறினாள். உடனே கண்களை திறந்து அவளை பார்த்து முறைத்து, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப சந்தோஷ் இருக்க நிலைமையில அவன் கிட்ட போய் நான் எப்படி ரோஜா ஜாதகத்தை கேக்குறது என்று அவர் கடிந்து கொண்டார். சரி அத்த, அப்படின்னா ரோஜாக்கா கிட்ட கேளுங்க, அவகிட்ட கேட்டு அவளோட ஜாதகத்தை வாங்கி செக் பண்ணி பாக்கலாம் இல்லையா என்று ஆர்த்தி கூறினாள். ஆர்த்தி சொல்வதை கேட்டவுடன் உஷா விரக்தியாக சிரித்து கொண்டே, என்ன ரோஜா கிட்டயா? நான் சொன்னா உடனே கேட்டுற போறா பாரு, அடுத்த நிமிஷமே உடனே சந்தோஷ் கிட்ட போய் உங்க அம்மா என் ஜாதகத்தை கேக்குறாங்கன்னு போட்டு கொடுத்துருவா, அதுக்கப்புறம் நானும் சந்தோஷம் அடிச்சுக்கிட்டு இருக்கணும், அதான் உன்னுடைய ஆசையா? ஜாதகத்தை பத்தி பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது என்று உஷா கூறினாள். இப்பொழுது ஆர்த்திக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஜாதக பிரச்சனையை கொண்டு வந்தால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சமயம் வரும்போது இந்த அஸ்திரத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து அவள் அங்கிருந்து கிளம்ப போனாள். உடனே உஷா அவளிடம், எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறமா அந்த ஜாதகத்தை பத்தி பேசிக்கலாம்,
அது வரைக்கும் நீ அதை பத்தி இனி பேசக்கூடாது என்று மட்டும் கூறினார். எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுனா அப்புறம் எதுக்கு அந்த ஜாதகத்தை பாக்கணும்? அதுக்கப்புறம் பார்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிரச்சனை இருக்கும் போதே அந்த ஜாதகத்தை பார்த்தாதான் அது செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். இந்த உஷாவை வச்சு நாம எப்படியாவது பிரச்சனைய பெருசு பண்ணலாம்னு நினைச்சா இப்படி நமுத்து போன பட்டாசா ஆயிடுச்சே. இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவள் நினைத்து கொண்டாள். பொதுவாகவே ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்கும் போதுதான் அவர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அலைவார்கள். மற்றபடி யாரும் சந்தோஷமாக இருக்கும் போது அதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். அதே போலத்தான் இப்பொழுதும் இவர்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது தான் ஜாதகத்தை ஓபன் செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஆர்த்தி நினைத்தாள். ஆனால் அதை பற்றி உஷா இப்பொழுது அக்கறை காட்டாமல் இருப்பதை நினைத்து அவள் ஏமாற்றத்துடன் தன்னுடைய ரூமிற்கு சென்றாள். அப்பொழுது ஆர்த்தி கால் தடுமாறி கீழே விழுந்தாள். கால் பயங்கரமாக வலித்தது. காலை பிடித்து உதறிய அவள் ஐயோ அம்மா வலிக்குதே என்று கத்தினாள். சோபாவில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய லேப்டாப்பில் ஆபீஸ் வேலையை பார்த்து கொண்டிருந்த அருண் ஒரு நிமிடம் நிமிர்ந்து அவளை பார்த்தான். பிறகு அவன் தனது முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் மீண்டும் தன்னுடைய வேலையை தொடர்ந்தான். அதை பார்த்த ஆர்த்திக்கு எரிச்சலாக இருந்தது. அருண் ஆர்த்தியை மீண்டும் கண்டுகொள்வானா?